அனைவருக்கும் வணக்கம். இன்று 30 ஜூன் 2020 ஸ்ரீ ரமண 108 பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு அனுபந்தம் 9வது சத்சங்கம், செய்யுள் வகையில் 8வது செய்யுள். ஒரு மங்கள விருத்தம் முதலில் பார்த்தோம், அதை தொடர்ந்து இன்று 8வது செய்யுள், 9வது அனுபந்த சத்சங்கம். இதில் அந்த 8வது செய்யுளை வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதயமாம் குகையில் நாப்பன் ஏகமாம் பிரம்ம மாத்திரம், அது அகம் அகமாம் நேரே அவிர்ந்திடும் ஆன்மாவாக இதயமே சார்வாய் தன்னை எண்ணி ஆழல் ஆள் தன்னை எண்ணி ஆள் அல்லது வாயு அதனுடன் ஆள் மனத்தால் ஆன்மாவில் நிட்டன் ஆவாய் நிஷ்டன் ஆவாய் ஆன்மநிஷ்டன். ஆன்மநிஷ்டம்னா என்ன? ஆன்மான்ற அந்த மெய்ப்பொருளையே ஊன்றி இருத்தல், தங்கி இருத்தல், அதுதான் ஆன்மநிஷ்டனாக ஆகிவிடுவாய். அதற்கு உண்டான உபாயங்கள் இரண்டு ரெண்டுன்னு சொல்றாரே தவிர, பகவான் வந்து முக்கியமா வாயு அதனுடன் ஆள், ஒன்று தன்னை எண்ணி அப்படின்னா விசாரம் பண்ணி, விசாரம் பண்ற மனமே வந்து நேரடியாக ஆன்ம பொருள், அது சுத்த மனமாக ஆகிவிடும். சுத்தமாக ஆகிவிடும்னா என்ன அர்த்தம்? தனியா வாசனையினுடைய மிச்சங்கள் இருக்காது, வாசனைகளே இருக்காது. வேக லோக சாஸ்திர வாசனைகள்னு கர்மாக்கள் மயமாக, நினைப்புகள் மயமாக, உணர்ச்சிகள் மயமாக, பிரபஞ்சத்தில் பற்றுக்கள் மயமாக சகலமும் வந்து போய் கொண்டிருக்கின்றது விழிப்பு நிலையாக. கனவு நிலை நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்க, விழிப்பு நிலையா வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த விழிப்பு நிலையா வந்து போயிட்டு இருக்கிற அந்த மனத்தை முழுவதுமாக தன்னையே தான் உதிக்கும் இடத்தையே, நினைப்புகள் உதிக்கும் இடத்தையே, உணர்ச்சிகள் உதிக்கும் இடத்தையே பார்த்து கொண்டே இருந்தால் இதயத்தில் ஆழ்ந்து விடுவாய் அப்படின்றதான் இந்த பாட்டு. திருப்பி இன்னொரு தூரம் பாட்டை பார்ப்போம். இதயமாம் குகையில் நாப்பன் ஏகமாம் பிரம்ம மாத்திரம், அது அகம் அகம் நேரே அவிந்திடும் ஆன்மாவாக இதயமே சார்வாய் தன்னை எண்ணி ஆழ அல்லது தன்னை எண்ணி ஆள் அல்லது வாயு அதனுடன் ஆள் மனத்தால் ஆன்மாவில் நிட்டனாவை. மனத்தால் மனம் கரைஞ்சு போயிடும், கரைஞ்சு போற மாதிரியான அனன்ய பாவத்தோட வாழும், அதுதான் அங்க சூக்ஷமம். நீங்க வந்து இங்க மிச்சம் வச்சுக்கிட்டு இங்க என்னமோ வாழ்க்கை இங்க இருக்க மாதிரி வேஸ்டா போற மாதிரி சும்மா ஆன்மீகத்தையும் அந்த சைடு பண்ணிப்போம் அப்படின்னு எடுத்த எடுப்பில் டிஸானஸ்டி வந்ததுன்னா அப்படியே ஒதுக்கி வைக்கப்படுவர். அதுக்குண்டான பாடங்கள் தனியாக விழிப்பு நிலை வாழ்க்கை கொடுத்துவிடும். என்ன மனம்தான் விழிப்பு நிலை வாழ்க்கைன்றது, என்ன உறவுகள்ன்றது, என்ன உலகம்ன்றது, என்ன எல்லாம் ஜட சேர்க்கைகள். ஜடம் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்கும், ஜடத்துடன் மனம் சேர்ந்தால் மனம் அவதிப்படும். ஏன்னா தேங்கிய அறிவு நிலை தான் இங்கே எனர்ஷியா, இனர்ஷியானாலே அதுதான் அர்த்தம். சயின்டிபிக் விளக்கம் சொல்றேன் நான், இனர்ஷியானா என்ன? ஜடம். அறிவு தேங்கியிருக்கு, மேலே போக மாட்டேன்றது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பாறாங்கல் தடையா இருந்தா என்ன பண்றோம்? பாறாங்கல் அறிவற்றது, ஜடமானது, அகட்டுகிறோம். அந்த இடத்துலயும் வீடு வந்து கட்டப்பட்டு அந்த பாறாங்கல் அகற்றப்படுகின்றது. பாறாங்கல் அகற்ற அளவுக்கு வந்து அதற்கு கூட கர்மா இருக்குன்னா, ஸோ ஜடம்னாலே வந்து ஜட சங்காத்தம், ஜடத்துடன் இணைவதே நம்முடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. எந்த வகையில் இணையறோம், அதனால்தான் இங்கே வந்து டிட்டாச்மெண்ட் இஸ் த வே ஆஃப் ஹேண்ட்லிங் டே டு டே லைஃப். நம்ம உணர்ச்சிகள்லேருந்து ஆரம்பிக்குது, உணர்ச்சி ஆரம்பிக்கிற இடம் வந்து பேரறிவு, அதுதான் இதயமாம் குகைன்றார். குகைன்னா என்ன அர்த்தங்க? ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி வருஷமா ஏதோ ஒரு இடம் வந்து மனித பார்வையில் இருந்து மறைந்து கிடக்கின்றது, மறைந்து கிடக்கின்றது. திடீர்னு போறாங்க, இங்க ஒரு பெரிய குகை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க.
இதயம் எப்பவுமே மறைஞ்சு கிடக்கு. இதயம்னா என்ன? ஆன்மா, ஆன்ம பொருள். ஜஸ்ட் லைக் தட் மறைஞ்சிட்டு இருக்கு. திருப்பி மறைப்புனா என்ன? உணர்ச்சிகள் தான், வேற என்ன இருக்கு? உணர்ச்சிகள் எடுத்து எடுப்பில் மறைப்பு. உணர்ச்சி மயமா இருந்தோன்னு மறைஞ்சு கிடக்கும். ஆன்மாவே இல்லை. அதனால அது கடப்பாறையை வச்சு நம்பி எப்படி வந்து கல்லை நகத்துறா போல, இங்க வந்து நான் யார் விசாரணை வந்து அந்த நெம்புகோல் போல. அதான் அவர் சொல்றார், இதயமே சார்வாய் தன்னை எண்ணி. அப்படின்னா என்ன? தன்னை சாதாரணமா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. உணர்ச்சிய அசட்டை பண்றது, எண்ணங்களை அசட்டை பண்றது, அதாவது உதாசீனம் பண்றது. பி இன்டிஃபரண்ட், பி எ நான் ஹேண்ட்லர் ஆஃப் யுவர் தாட்ஸ், பி எ நான் ஹேண்ட்லர் ஆஃப் யுவர் ஃபீலிங்ஸ். ஜஸ்ட் பி வித்தவுட் டிபெண்டன் ஆன் யுவர் ஃபீலிங், வித்தவுட் டிபெண்டன் ஆன் எ டூயர், எ திங்கர். எதுவும் வேண்டாம். இருக்கும்ல அந்த உலகத்தில், அதனோட எக்ஸ்டென்ஷனே இந்த வாழ்க்கையா மாறும், தவ வாழ்க்கையா மாறும். ஏன்னா எதுவாக நாம் விழிப்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதுவே மறைப்புன்னா அதுக்கு பின்னாடி அந்த குகை இருக்கு. உண்மையான தான் என்கின்ற அந்த மெய்யான நான், அதுதான் இதயம், அதுதான் நம்ம எண்ணங்கள் இல்லை, நம்ம உணர்ச்சிகள் இல்லை, நம்மளுடைய நானுக்கு இருப்பிடம் கொடுக்கறது இல்லை, பிரபஞ்சமே அதுல இருக்கு. அதனால தைரியமாக போகலாம். அதற்கு வேண்டியது என்ன? ஒரு குருவானவர் வேண்டும். உணர்ந்த குருவனுடைய வழிகாட்டுதல், சதா வழிகாட்டுதல். அப்பதான் ஓயாம சத்சங்கம் கொடுத்துக்கிட்டே இருப்போமே, நேரடியாக முரசு குட்டி அறிவிச்சுட்டு இருப்போமே. பாக்கியம் செய்தவர்களுக்கு இது உடனே கிடைக்கும், அவ்வளவுதான். அப்படியே வாழ வேண்டியது, 24/7 வாழ வேண்டியதா? அப்படின்னா வாழ வேண்டியதுன்னா என்ன? அந்த எண்ணமாக நம் வாழ்க்கை விளங்கி கொண்டிருக்கும் பொழுதே எண்ணத்தை உதாசீன பாவத்துடன் வாழ்வது. அங்கதான் அந்த 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 டிட்டாச்மெண்ட் வருது. வாழ்க்கையே அபியாசங்க, உங்களுடைய வாழ்க்கையே 24/7 வந்து பிராக்டிஸ். பிராக்டிஸ் ஆஃப் வாட்? விசார பிராக்டிஸ். நான தேடி 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 பக்கத்திலேயே நிக்க. வெளி வாழ்க்கை என்ன கதாபாத்திரங்களோ, ஆணோ பெண்ணோ, என்ன பொறுப்புகளோ கடமைகளோ, எல்லாருக்கும் இருக்கிற பொறுப்புகள் தானே, எல்லாருடைய மனம் தானே நம்மளும் மனமும். அதனால ஏதோ ஒன்று இருக்க போகின்றது. அதை பத்தி ஏன் பாராட்டுவானே? கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று தானே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த உயிர் கொண்ட உடல், அது ஒன்று தானே, நீங்கள் நீங்களாக நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதை நம்ம சூக்குமமா, ரகசியமா, லாபகமா உடைச்சு உள்ள பார்த்து எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்தா உள்ள ஆளே இல்லை, ஆளே இல்லை. இருப்பது எது? இருப்பது ஒரே ஒரு சுரூபம். அது கண்ணியமா அங்கே ஒண்ணுமே இல்லை, அது சப்புன்னு இருக்கு, ஒன்றும் கிடையாது. அதனாலதான் அது குகைன்றாங்க. குகைனா என்ன? இருட்டு போல இருக்கு, ஆனா ஸ்டில்னஸ், சைலன்ஸ். நம்மளுக்கு தான் காட்சிகளும் எண்ணங்களும் ஒலிகளும், அது இல்லாம நம்மளால வாழவே முடியாது. நம்மளுடைய எண்ணம் சார்ந்து தானே நானே நிக்கிறேன். அப்படின்னா இதனுடைய சாதகம்ன்றது வந்து எப்படி இருக்கணும்? சாதா அந்த பொய் மனத்தை ஆழ்ந்து பார்த்து கொண்டே இருத்தல். பூனை வந்து தன்னுடைய ஆகாரமான எலியினோட பொந்தை இருட்டிலையும் பகல்லையும் பார்த்து பார்த்து பார்த்து, ஒரு நாலு நாள் பார்த்து, அஞ்சாவது நாள் ஒரு எலியை சாப்பிட்டுட்ட பிறகு அந்த இடத்துலயே காணப்படாது. ஏன்னா நல்லா சாப்பிட்ருவோம், ஒரு ரெண்டு நாள் எந்த இறையும் தேடாது. என்னடா அது, நடமாட்டமே காணும். பூனை எங்கேயோ போயிட்டான்னு பார்த்தா அது ஏதோ பிடிச்சின்னு போயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எல்லாம் வரும், எலியை சாப்பிட்ருக்கும். அதே போல நம்ம இங்க வந்து அதை பார்க்க 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 இந்த பௌதீக வாழ்க்கையும் வந்து நிறைவாக இருக்கும். ஏன்னா இவைகள் வந்து சும்மா காணல் நீர், இதுல தண்ணியே இல்லை, எண்ணத்துல ஆளே இல்லை, அவன் அனுபவிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ நாம் அடைந்த பணம், புகழ், பெருமை, அருமை பெருமை, பட்டங்கள், உலக வாழ்வு,
இதுல சூரியன் தோன்றி தோன்றி மறையிறது, காலம் தேசம் சகலமும் என்ன நிழலோட்டம். யாருடைய நிழலோட்டம்? நம்முடைய தேக லோக சாஸ்திர வாசனைகளுடைய நிழலோட்டம். இவைகள் எங்கிருந்து வருகின்றது? சொரூபமாக இருப்பது ஒன்று. அதனுடைய பராக்கிரமத்தில் சும்மா மினிமம் சார்ஜில் எண்ணமயமாக உடல் கொண்டு பிறவியை நம்ம எடுத்துக்கிட்டு பிறவி மாறி பிறந்தவன் மாதிரி, என்ன எண்ணம் தான் பிறப்பு, உணர்ச்சி தான் பிறப்பு. அதனால இது ரொம்ப லாபகமாக குரு இணக்கத்துடன் சதா சத்சங்கத்தின் அணுக்கத்துடன் அதை கேட்டு கேட்டு தெளிந்து தெளிந்து தெளிவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சத்சங்கமும் இந்த போர்வெல் எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் எடுப்பாங்கல்ல, தண்ணி இப்ப எல்லாம் வாட்டர் லெவல்லாம் கீழே போயிடுச்சு, அதனால ஒரு 1000 அடி எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 அடி அப்படின்னு ஒரு 10 நாள் 100 100 100 100 150 150 டொம்மு 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 நீடிச்சு உள்ள இருக்கிற மண்ணை எடுத்து வெள்ள போட்டு துருவி 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 போற மாதிரி. இது வந்து ஸ்தூலம், இது அவ்வளோ கஷ்டமே கிடையாது. சத்சங்கம் ஒன்று போறோம், சத்சங்கம் திடமாக எடுத்து உரைக்கின்றது. ஏன்னா அனுபவித்தவர், அந்த அனுபூதி மயமாக இருக்கின்றவர் கொடுக்கின்ற சத்சங்கம். வேற என்ன வேணும்? நம்பிக்கை தான் வேணும். உங்களுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டார், இடம் இடம் நீங்க எப்படி இருக்கலாம், என்ன அடைய போகிறீர்கள், என்ன விஷயம் இந்த வாழ்க்கையே, என்ன விஷயம், எங்கேயாவது எதுக்காவது பதில் இல்லாம இருக்கா பாருங்க. தெளிவோ தெளிவு, கிளாரிட்டியோ கிளாரிட்டி, அப்படி இருந்துட்டு இருக்கா இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற அந்த பொருளை எங்க இருக்குது? நாமே. இவர் நகர்ந்தார்னா, நான் என்றவர் நகர்ந்தார்னா, அங்க இதயமாம் குகை. இத்தனை நாள் வரைக்கும் அது குகையா இருந்தது, நட்ட நடுவுல மத்தியில வந்து நிற்கும். எப்படி நிற்கும்? சகஜமா சாதாரணமா இருப்பீங்க. அமைதி மயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. இங்க நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து உணர்ச்சி மயமா இல்லாம இருக்கும், அப்புறம் எண்ணமயமா இல்லாம இருக்கும். அந்த த்ரெஷோல்டுல கிராஸ் எல்லாம் இருக்கும், அந்த டிரான்சிஷன் ஜோன்ல அது இருக்கும், நான் இருக்கும். அந்த நானை கூட நீங்க வந்து தெரியும், அது அதை வந்து பிரயோகிச்சா, நான் மயமாக நான் உணர்ச்சி கொண்டேனானால், நானாக நான் உணர்ச்சி கொண்டேனானால், எண்ணமயமாக நிரப்பிக்கொண்டேனானால், செய்பவனாக மாற்றினேயானால் என்ன ஆகும்? அது வந்து பிடிச்சுக்கும், பிசின் மாதிரி பிடிச்சுக்கும். தப்பு ரைட்டே கிடையாது, எல்லாம் தெரியும், உங்ககிட்ட கிளியரா சாய்ஸும் இருக்கும், ஆனா பட்ட அனுபவமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான்மயமாக உணர்ச்சி மயமாக நீங்க பட்டது எல்லாம் அதுதானே வாழ்க்கை. திருப்பி ஒரு நானை நம்ம வந்து சேர்ப்போமா, அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், இது இங்க இருக்கும், இந்த பக்கம் திரும்பவே மாட்டோம், திருப்பி இன்னும் பொருள் மயமாக அருள் மயமாக இதயமாம் குகையில் நாப்பண், இதயம் என்னும் குகையின் மத்தியில் பிரம்ம மாத்திரம் ஏகமாம். பிரம்ம மாத்திரம் என்ன? பரம்பொருள் சுரூபம், அது உண்மையான தான் என்னும் அறிவு ஒளி, அறிவு ஒளி. அந்த அறிவு ஒளி அது வந்து நான் சொல்லிக்கிட்டு இல்லை, ஆனா நான்மயமாகவே அந்த இருப்பு வந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. நீங்க உள்ள போயிட்டு எண்ணத்தின் உதவி கொண்டு பார்க்க போறது இல்லை, எண்ணம் வந்து தானே அது காமிக்கும். தான் என்கின்ற அந்த பிரம்ம மாத்திரமா இருக்கிற பொருளை வர்ணிக்கிறதுக்கு எவனோ வந்தான், இருப்பு இல்லாம ஓடி போட்டான் அப்படின்னு அது ஓடி போனதும் தெரியும். எண்ணமற்று அனைத்து எண்ணங்களும் விழுந்து, பிரபஞ்சமும் விழுந்து, நானின் உணர்ச்சி பாவங்கள் விழுந்து நிர்வாணமாக, அதுதான் நிர்வாணம், மோட்சம் அடைதல், லிபரேஷன். மூடியிருந்த வாசனைகள் எரிந்து விழுகின்றன, அமைதியே அமைதியே விளக்கும். அது என்ன பார்வை? தன்னை தானே விளக்குகின்ற பார்வை என்ன பார்வையா இருக்க முடியும்? அதுதான் ஆன்ம பார்வை. அதான் வந்து இவங்க, அது ஒண்ணுதான்ப்பா இருக்கு, மையமா இருக்கு, அதுதான் வந்து அந்த குகைன்றாங்க. பிரம்ம மாத்திரம் ஏகமாம் அதன் மத்தியில் மையத்தில் ஹிருத் அயம்
இது மையம், அயம்னா இது, ஹிருத்துன்னா மையம், சமஸ்கிருத வார்த்தை. அத வந்து இதயம், இதயமாம் குகையில் நாப்பன் ஏகமாம் பிரம்ம மாத்திரம், அது அகம் அகமாம் நேரே அவிந்திடும் ஆன்மாவாக போய் நிப்போம். நிக்கிறவன் ஒத்தனை இல்லாம பண்ணி தான் தானாக அவன் இல்லாமல் செய்து தான் தானாக ஜொலித்து கொண்டிருக்கும், ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு அறிவு இருப்பு. அதை தவிர இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதெல்லாம் பொய் இருப்பு, எல்லாம் பொய் இருப்பு, கன்காக்டட்னு வாங்க, புனையப்பட்டதுன்னு வாங்க. They are not true. There is no separate self at all. புத்திசம் வந்து இதை சொல்லும், அனித்யா அனாத்மா துக்கான்னு சொல்லும். நேச்சர் ஆஃப் இந்த நான் இருக்கிற இடத்துல அனித்திய தன்மை இருந்துகிட்டே இருக்குமா? அனாத்மத்தன்மை, தனியா ஒரு செல்ஃப் இருக்காதா, தனியா ஒரு நான் இருக்காதா? அதுக்குள்ள ஒரு எண்ணத்துக்குள்ள உரிச்சு பார்த்தா ஒரு எண்ணம் வந்து உங்களை ஆட்டிட்டு போகுதுங்க. ஆட்டிட்டு ஏன் ஆட்டப்பட்டீர்கள்னா, நீங்க அதை நானா நினைச்சின்றதுனால ஆட்டப்பட்டீர்கள். நீங்க நான்பாவமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் உணர்ச்சிகள் சதா வதைக்கின்றன. இன்ப உணர்ச்சின்னு ஒண்ணுமே இல்லை. ஏன் வந்து ஒரு இன்ப உணர்ச்சி வந்து எழுபவையா? நானினால் அனுபவிக்கப்படும் ஒரு உணர்ச்சியா அது இன்பம். நானே வந்து அனுபவிக்க தகுதி இல்லாத ஒரு பொய்யன். அவன் எழுவதால் அவன் பதித்து கொண்ட அவனோட இன்டர்பிரிட்டேஷன் தான் அந்த இன்பம். நானோட நானே இல்லாதவங்க, அவனோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படிங்க இருக்கும்? நீங்க வந்து ஒரு பரீட்சைக்கு அட்டன் பண்றீங்க, மொத்தம் வந்து அப்படியே இதுதான், இந்த கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு கொஸ்டனையும் கொடுத்துட்டு அதுக்குண்டான ஆன்சர், அஞ்சு ஆன்சர்ஸ், அஞ்சு கொஸ்டன், அஞ்சு 20 100 மார்க், அதையும் அப்படியே கொடுத்துட்டு போறான். உங்களுக்கு எல்லாம் அப்படியே நீங்க எழுதலாம், எங்க அப்படியே உங்களுக்கு மெமரியில வரும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாம வச்சுக்கோங்க. இந்த ப்ளூடூத் இருக்குல்ல, இந்த ப்ளூடூத் மாதிரி ஏதோ ஒன்று சின்னதா அந்த எக்ஸாமினருக்கு தெரியாத மாதிரி, அவ்வளவுதான். உங்களுக்கு அப்படியே உள்ள ஒலி ஒளியா வந்துகிட்டே இருக்கு, ஒலியா வந்துகிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கு. இதோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் எழுது, டக்கு 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 நீங்க எழுதிட்டு போறீங்க. ஒரு 200 வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அது முடிக்கிறீங்க, அப்புறம் செகண்ட் 200 வேர்ட்ஸ் அப்படி அஞ்சு முடிக்கிறீங்க. ஓகேப்பா எழுதினப்பா, என்ன ஆகிப்போச்சு? நீ குருட்டாம்போக்கில் எழுதின, என்ன எழுதின? அஞ்சு கேள்வி கரெக்டு தான், இடம் மாறி கிடந்து அஞ்சாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வியா வந்திருக்கு. ரெண்டாவது கேள்வியில அஞ்சாவது கேள்வியினுடைய ஆன்சரை கொடுத்துருக்கான். ஒன்னாவது கேள்வியில மூணாவது கேள்வியினுடைய ஆன்சரை கொடுத்துருக்கான். நீ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி நீ அட்டன் பண்ணும்போது மூணாவது கேள்வியினுடைய பதில ஒன்னாவதுக்கு நீ எழுதிக்கிட்டு இருக்க. எல்லாம் விவரமா இருக்க மாதிரி இருக்கு விழுப்பு நிலை. நம்மளுக்கு நம்ம புத்தி வந்து சும்மா கணிக்குது, எல்லாத்தையும் கணிக்குது, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுது. செய்தே ஆக வேண்டியவர்கள் போல எதையுமே ஒதுக்காமல், எதையுமே உதாசீன பார்வை செலுத்தாமல் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்றோம். விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா எடுக்கப்பட்ட படம்னு தெரியாம நம்ம இங்க டச்சே பண்ணக்கூடாதுங்க. அதுல ஆன்மீகம் வேற நடக்குதுங்க. அவங்க இன்னும் பண்ணு இன்னும் பண்ணு இன்னும் பண்ணுன்னு வேகமா அவங்க உங்களை துரத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னவோ பண்ணப்பட வேண்டியவைகள்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே தொடப்படக்கூடாது. ஏன்னா எல்லாம் போய் ஜிக்ஸாக்கா இருக்கு, ஜிக்ஸாக்கா இருக்கு. அஞ்சு கேள்விக்கு பதில் எழுதியாச்சு, ஆனா முதல் கேள்விக்கு நீங்க எழுதின பதில் அஞ்சாவது கேள்வியினுடைய ஆன்சர். கான்டெக்ஸ்டே சரியில்லையே. எக்ஸாமினர் என்ன பண்ணுவா? அந்த கேள்விக்கு உண்டான பதில் இல்லையே. நீங்க நானே பார்க்கலையே. நீங்க எவ்வளவு ஆக்ட் பண்ணா என்ன? இங்க விழிப்பு நிலையை பூரணமா உங்க திருப்திக்கு. உங்க திருப்தி என்ன? எப்படியாவது ஆன்சர் பண்ணி ஆகணும், எப்படியாவது
எப்படியாவது யாரோவாகவாவது எப்படியாவது பிட் அடிச்சாவது இது மாதிரி பண்ணியாவது ஆகணும்ன்ற எந்த கம்பல்ஷனும் யாரும் விதிக்கல. இதுவே அருள். ஒரு கம்பல்ஷனுக்கு ஆட்படுத்துவதுன்றதே வந்து எழுந்த உணர்ச்சி எண்ணமாக அங்கு உங்கள் யோசனையாக இருப்பது தான் நீங்க கம்பல்ஷனுக்கு ஆட்படுதல். தேசத்திலையும் ஆட்படுறீங்க, அதாவது உங்களை போட்டு கிடுக்கி பிடி போட்டு வச்சிருக்கு. ரியாக்ட் பண்ணு, ரெஸ்பாண்ட் பண்ணு, பி சம் ஒன், பி ரெஸ்பான்சிவ், பி ரியாக்டிவ், கிவ் அன் ஆன்சர். பட் டஸ் ரியலி ஒன் எக்ஸிஸ்ட் டு டூ இட், டு பி, டு பிஹேவ், டு ரெஸ்பாண்ட், டு ரியாக்ட்? இல்லையப்பா. கேள்விகள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதை பண்றது வேற யாரும் இல்லை. பிராரப்த கர்மம்னு சொல்லப்படுற பாஸ்டுக்கு ரியாக்ட் பண்றது எல்லாமே பாஸ்ட். பிரபஞ்சம் பாஸ்ட், நான் நம்மளுடைய நானும் பாஸ்ட். என்ன பண்றது? குருவனுடைய இணக்கத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. குருவனுடைய இணக்கம் என்ன சொல்றாரு அவரு? டோன்ட் பி ரியாக்டிவ், ஜஸ்ட் பி. உனக்குன்னு இருக்கிறத வந்து பண்ணு, ஆனா உன்னை தேடுறத மாத்திரம் விடாத, தாபத்தை மாத்திரம் குறைக்காத, சரணாகதியை குறைக்காத. அங்க அது இருக்கு. உள்கடன்றது தமிழ்நாட்டினுடைய அற்புதமான முடிந்த உபதேசம். முடிஞ்சாச்சுங்க, அதுக்கு மேல ஒரு உபதேசம் இல்லை. உள்ளுக்கே வராததுனால வெளியில் இந்த புத்தியும் மனமும் ஆட்டாபாட்டம் ஆறாவாரம் செய்ததுனால் இன்றைக்கு கொரோனா. எது செய்ததோ புத்தியாக இருந்து, உடல் மயமாக இருந்து, ஆணவமாக இருந்து, அதிகாரமாக இருந்து, பட்டமாக இருந்து, பதவியாக இருந்து, புகழாக இருந்து, பொருளாக இருந்து, பணமாக இருந்து, எல்லாம் எல்லாம் அங்கே இருந்து 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 எல்லாம் உணர்ச்சிகள், அத்தனை உணர்ச்சிகளும் கொண்ட அந்த மனித சரீரங்களை என்ன பண்ணிச்சு? ஸ்தூலமாகவே இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் சதா இப்படி வாழணும். கொரோனா வருது, இன்னொன்னு வருது, எது வந்தாலும் எவனுக்கு வருகிறதுப்பா அவனுடைய உண்மை, அதை பத்தி பேசுங்கப்பா. நானே யார்? அதனாலதான் தன்னை எண்ணி ஆள், அது பிரம்ம மாத்திரம், அது அகம் அகம் நேரே அவிழ்ந்திடும் ஆன்மாவாக இதயமே சார்வாய் தன்னை எண்ணி ஆள், அல்லது வாயு அதனுடன் ஆள் மனத்தால் ஆன்ம நிட்டனாவாய். ரெண்டு உபாயம் கொடுக்கிறார். ஏன்னா வந்து வேதாந்த சாஸ்திரங்கள் பூரா இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் பகவான் வந்து இந்த வாயுவுடன், அதாவது மூச்சுடன், மூச்சினுடைய இன்னொரு பரிமாணம் வந்து மூச்சாக வெளிவர வைப்பதே நான் தான், மனம்தான். அதனால டேஞ்சரோ டேஞ்சர் அப்படின்னு காஷனோ காஷன் பண்றாரு. இத வந்து இன்னொரு ஒழிவில் ஒடுக்கத்துல வந்து யோகங்கள் அத்தனைய கழட்டி போடுங்கடான்றாங்க. அது பேர் யோக கழற்றின்னே ஒரு அதிகாரம் இருக்கு, கம்ப்ளீட் யோகம். அதுல வந்து இத பத்தியும் சொல்லிட்டு அறிவினால் பார்க்க முடியாததை, அறிவுன்றது வந்து சகஜமான நிலை. நாம் வந்து உடம்பு இல்லை, நாம் எண்ண ஓட்டங்கள். எண்ண ஓட்டங்கள் பிரதானமாக குடிகொண்டிருக்கும் இடம் தான் மனிதன். மாடு வந்து உணர்ச்சிகள், உடம்பு. உடம்பா இருக்கோன்னு கூட தெரியாத அளவுக்கு அங்க மனமே இல்லை, எண்ண ஓட்டங்களே இல்லை, வெறும் உணர்ச்சிகளாகவே. நேர இம்ப்ளிமெண்டேஷன் என்ன? பாயிண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் என்ன? அனிமல். ஹவு டஸ் இட் ஹேப்பன்? இட் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் பை ரியாக்டிங் டு த ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் தே லிவ் அஸ் ஃபீலிங்ஸ். இங்கே ஃபீலிங்ஸுக்கு பக்கத்தில் கூட தாட் ப்ராசஸ் வருது. தாட் ப்ராசஸில் வந்து சரி தப்பும் தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்படின்னா என்ன? அறிவு நேரடியாக மனித மனத்தில் இருக்கின்றது. அதனால மனம் வழியாக தன்னை தான் உதிக்கும் இடத்தில், எண்ணமாக உதிக்கும் இடத்தில், உணர்ச்சியாக உதிக்கும் இடத்திலேயே நின்று இது சகஜமாக இருக்கும்பா. வாயுவினால் மூச்சு பயிற்சியில வேற பிராணாயாமத்தினால வேற ஏதாவது யோகம், யோக கழற்றின்னு போட்ட சாப்டர்ல ஜஸ்ட் மூணாவது சீல்லே தே ஆர் பிளாஸ்டிங் இட். போயிடாத, மூச்சு பயிற்சிக்கு போயிடாத.
நம்மளை விட மூச்சு அற்புதமா விடுறது திமிங்கலம் ஷார்க். 300 வயசு வாழுது கடல்ல. அது உன்னை விட மகாயோகியா இருக்கணும், அது ஆன்ம ஞானியா இருக்கணும். எங்க தண்ணியில விடுது 300 வயசு. ஏன் 300 வயசு? எலாங்கேட்டட் பிரீத், ஸ்ட்ரெச்சு பிரீத். நம்மளுக்கு வந்து ஒரு பிரெத்து வந்து 4 செகண்டு, 6 செகண்டு, 8 செகண்டுன்னு பூரகம் கும்பகம் ரேச்சகம் அப்படின்னது, இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் உள்ள கும்பகம் அந்தர் கும்பகம் பகிர் கும்பகம் அப்படின்ட்டு என்னென்னவோ பிராணாயாமல கற்றுக் கொடுப்பாங்க. பட் எல்லாம் செகண்ட்ஸு, நானோ செகண்ட்ஸ். அது எவ்வளவோ ஒரு பிரெத்தே வந்து அதனுடைய ஒரு இன்ஹலேஷனோ எக்ஸலேஷனோ இல்லை, அரௌண்ட் 3 மினிட்ஸ் போல் இருக்கு. 2.5 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக நம்மளை போல 4 டைம்ஸ். நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு மனுஷன் 80 வருஷம் வந்தோம்னா 8 32 300 இயர்ஸ். யோக கழற்றி, சரியை கழற்றி, கிரியை கழற்றி, எல்லாம் கழற்றி கழற்றி கழற்றின்னு தூக்கி அடித்து நேரடியாக விசாரப்பாங்க. விசாரப்பாங்கன்னா அறிவார்த்தமாக, நீ மனுஷன்பா, உனக்கு இது ஒத்தே வராது, டேஞ்சர் வேற அப்படின்னு உன்னை நீ அதுக்கு ஆட்படுத்திக்காதன்றதையும் பகவானும் சொல்லியிருக்காரு, ஒழிவில் உடுக்கத்திலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக வி வில் கெட் இன் டு த வெர்ஸ். இந்த பாடலில் பிரம்ம வஸ்துவின் லட்சணத்தை சொல்லி அதை அடைவதற்கான 2 மார்க்கங்களையும் அதற்கான சாதனங்களையும் கூறப்படுகின்றது. பிரம்ம வஸ்துவின் லட்சணம் என்ன? நாம் என்றது ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்க மாதிரியான இருப்பு. இப்ப இருக்கு, இங்க இருக்கு. இப்ப எண்ணமயமா இருக்கும் பொழுதே அந்த எண்ணம் சூப்பர்ஃபிஷியல். அதெல்லாம் நம்பினோம்னா மோசம் போடுவோம். மனத்தையே நம்ப கூடாதுன்ற அளவுக்கு வந்து அறிவார்த்தமாக ரிஷிகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதையும் விட்டுட்டு வாயு கிட்ட போனா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிடுறார். சொல்லிட்டு எதுக்கு சொல்றாருன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கு இல்ல, உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கு அறிவார்த்தமா போக தெரியல, அறிவார்த்தமா கண்டுபிடிக்கல. ஆனா வரவனையும் நல்லா ஏமாத்தலாம். இவங்க கண்டுபிடிக்கல, இவங்க உணரல, மனதை கடந்த பேரறிவுனா என்னன்னு தெரியல. ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி ஏதானும் யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா? என்ன மனித சமுதாயம் பூரா என்ன சொல்லி வச்சிருக்கு? அது ஒரு பாழ்வெளி, தூங்கினவன் கேடடைகிறான், உருப்பிட மாட்டான், அவன் வேஸ்ட் பண்றான். இது தூங்குதல் இல்லப்பா, தூங்காமல் தூங்குதல். எது உண்மை பொருளை தேடுவதற்கு அந்த இடத்தில் என்ன நிகழ்கின்றது? ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன நிகழ்கின்றது? அருணாச்சலனே அங்கு வீற்றிருக்கின்றான், அச்சலன் வீற்றிருக்கின்றான், அந்த கோல்டன் ரேடியன்ஸ் அது அங்கு குழுவிருக்கின்றது. அப்பேற்பட்ட உணர்வு மயம் தான் அகம். அகம் இந்த முதல் வார்த்தையில் என்ன? இதயமாம் குகையில் நாப்பன் பிரம்மம் ஏகமாத்திரம் அகம் அகம் அகமகமாம் நேரே அவிர்வதால் ஆன்மாவாம். அதுதான் நேரான ஆன்ம பொருள், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நான் விழுதுங்க, எண்ணம் விழுதுங்க, எண்ணம் அப்படியே நிக்குது, நின்று போயிடுது. எண்ணினவனே இல்லை, ஆளே இல்லை. எவ்வளோ இன்டென்சிட்டி நீங்க கூட்டுறீங்களோ 24/7 அவ்வளோ பிரம்ம லட்சணமாக உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். நீங்கள் பெரிய அடைந்தவர், அது தெள்ள தெளிவாக ஆகிவிடும். அது அப்பேற்பட்ட உணர்வு பொருள், அதில் எந்த பாழும் கிடையாது, எந்த குற்றம் குறையும் கிடையாது. எல்லாமுமே அப்படி ஏதானும் வந்து இந்த உலக வாழ்க்கையில பயம் அச்சம் இருந்தால் அதெல்லாம் முதல்ல போயிடும். அப்பேற்பட்ட பொருள் அது. அதற்கான சாதனங்களையும் கூறப்படுகின்றது, 2 மார்க்கங்களையும் அதற்கான சாதனங்களையும். மனம் இதயத்திற்குள் ஆழ்ந்து போவதுதான் பிரம்மத்தை அறிவதற்கான முக்கிய சாதனமாகும். முக்கிய சாதனம் என்ன? மனம். மனம்தான், மனமாத்தான் அது வெளிப்படுறது. எல்லாமுமே சித்தம்ன்ற பொது மனங்க. இந்த யோக மார்க்கம்னு சொல்லப்படுற மூச்சு வழியா மனத்தை கட்டுப்படுத்துறதுன்றது அப்படி ஆரம்பிச்சா, மூச்சுன்றது வந்து நானிலிருந்து பிறப்பது, மனத்திலிருந்து பிறப்பது, மனத்திலிருந்து பிறப்பது. நானிலிருந்து நேராக இருப்பது மனம். இப்ப அதை செய்பவன் வேற நம்ம மாத்திக்கணும். நம்ம ஒரு பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி ஆகணும். எத்தனை பேர் கெட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
இன்னிடம் வந்தவர்கள் வர்ஸ்ட் கேசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்பி உடம்பை கொடுத்து அந்த மூச்சை ப்ராக்டிஸ் பண்ணி நெத்தியில் ஏதோ தெரியுது, மண்டையில் ஏதோ தெரியுது, பாத்ரூம் போனால் ஜஸ்ட் ஒன் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும். எவ்வளோ நம்பி மோசம் போயிருக்கிறார். எல்லாம் எல்லாம் இளம் வயதினர். அதனுடைய டேஞ்சரை வந்து இதை சொல்ல போகிறாங்க. எங்கேயும் போய் எதையும் பண்ணிக்காதீங்க, உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை, அப்படியே ஒப்படைத்தல் தான். இது வந்து சகஜமான மார்க்கம். இது மனத்தின் வழியாக அடைதல். மனம் தனக்குள் ஆழ்ந்து போவதற்கு இரண்டு உபாயங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது, நான் என்னும் எண்ணம் உதிக்கின்ற இடம் ஏதென்று தனக்குள்ளே ஆழ்ந்து தனது இருப்பிடம் சேர வேண்டும் என்ற உறுதியுடன் தன்னையே தியானிப்பதாகும். தியானித்தல்னா என்ன? தியானம் கிடையாது, தன்னுடனே வாழ்து. எண்ணம், எண்ணம்னா யாரு? எண்ணுபவன். எண்ணுபவன் பக்கத்திலேயே இருத்தல், வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். இரண்டாவது, முதலில் சொன்ன அதே லட்சியத்துடன் வாயுவை அடக்குதல். எது? தன்னையே தியானிக்கிற அதே லட்சியத்துடன் வாயுவை அடக்குதல். அடக்க போறவன் யாரு? விவரம் இல்லை. அடக்கிறவன் யாரு? அவன் கையில அகப்பட்ட ஆப்ஜெக்டா? இப்படி ஒரு ஜென்மத்துல பிறந்து இவன் அடக்கிறதுக்கு அவன் உடம்பே, அவன் உடம்பாக உயிராக மூச்சாக இருக்கும் சுவாசமே அவனுக்கு ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா பிராரப்த கர்மால மாட்டிக்கிட்டவன் தான் இதை போய் பண்ணுவான். அவனுக்கு அவ்வளோ கம்பலிங்கா இருக்கும், அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இதுல போய் மாட்டிப்பான். மாட்டிக்கிட்டு நீங்க என்ன, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 பவர்ஃபுல் மிஷின் மாதிரி ஆயிடுவீங்க. பண்ணுவீங்க, பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லயம் 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 லயம். ஆயிரம் வருடங்கள் கூட கட்டி அந்த உடம்போடையே இருந்துகிட்டு இருக்கலாம். ஃபார் வாட்? ஃபார் வாட்? நேற்றைக்கு நாம் இருந்த அதே உடலில் தான் இன்றைக்கு நம்மளுடைய உயிர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா எண்ணம் வந்து ஸ்விஃப்டா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அறிவார்த்தமாக செய்ய வேண்டியதை ஜட இயக்கமான மூச்சுடன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதை அடக்குவதால் என்ன வரப்போகுது? அடக்கினவன் யாரு? யோகாசனம் பண்றவன் யாரு? மூச்சு பயிற்சி பண்றவன் யாரு? பிராணாயாமம் பண்றவன் யாரு? குண்டலினி பண்றவன் யாரு? தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அந்த உடலாக இன்னும் அதிகமா பாவிக்கிறோம் இல்ல, ஜடத்தோட சேர்க்கை இன்னும் ஜாஸ்தி ஆகுது இல்ல. மூச்சு வழியா போனீங்கன்னாலும் ஜடத்தோட சேர்க்கை ஆயிடுது. ஆசனாசு நீங்க போட்டீங்கன்னாலும் ஜடத்தோட சேர்க்கை ஆகுது. அப்புறம் குண்டலினின்னு சொல்லிட்டு ஆறு ஆதார சக்கரங்களை பாவனை பண்ணிக்கிட்டே நீங்க ஏத்திக்கிட்டு வந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்தை படைச்சு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு லேயரில் மந்திரம் சொல்லி 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 சொல்றவன் யாரு? தெய்வத்தை படைக்கிறவன் யாரு? ஆறு ஆதார சக்கரங்களில் யாரு வந்து லெஃப்டில் ஒரு அஞ்சு இழுத்து கும்பகம் ஒரு பத்து வச்சு ரைட்டில் ஒரு பத்து வெளியில் விடுறவன் யாரு? கணக்கை மெயின்டைன் பண்ணுறவன் யாரு? அவனே தானே நம்மளை வந்து இந்த மூச்சு பயிற்சிக்கும் தள்ளி விட்டுருக்கான். அவனை யாருன்னு மென்மையா பாக்குறத விட்டுட்டு அதுக்கு என்ன சரணாகதி? சரணடைய மாட்டேன்றது. புத்தி வந்து தன்னை உடம்பா நினைச்சுக்கிறது பிரதானமா. அதனாலதான் அப்பதான் வாயுவை அடக்கிறதுன்றது இங்க ஆரம்பிக்கப்படும். அதனால வர டேஞ்சர்லாம் சொல்ல போறார் பாப்பா. இரண்டாவது, முதலில் சொன்ன அதே லட்சியத்துடன் வாயுவை அடக்குதல். பிராணாயாமா வழியில் கும்பகம் என்று சொல்லப்படும் பூரித்த வாயுவை உள்ளே நிறுத்துதல், அந்தர் கும்பகம். இதுல என்னென்னமோ யோகம்லாம் வேற இருக்கு, இப்ப நடந்துகிட்டே இருக்கு. கெட்டு குட்டிச்சவராயிருக்காங்க, உடம்புல கண்ணெல்லாம் அப்படியே குத்திட்டு அப்படியே நெத்தி போட்டுக்கு மேல அப்படியே இந்த ஓரத்துல எந்த கண்ணு வந்துடும் ரெண்டும் இப்படி வந்து அப்படி பார்ப்பாங்க. என்னென்னமோ யோகா. இது என்ன? அப்சல்யூட் லவ் அஃபேர். மிருகம் மாதிரி இருக்கிற மனங்க எண்ண ஓட்டங்கள்லாம் அடங்க மாட்டேன்னுது, உணர்ச்சிகள் அடங்க மாட்டேன்னுது. நம்ம என்ன பண்றோம்? வா 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 வா, நீ இருக்கியான்னு தான் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் ஒண்ணுமே உன்னை பண்ண போறதில்லை, உன்னை நடக்க போறதில்லை. அகந்தையே வந்து நேரடியாக நம்ம ஃபேஸே பண்ண போறதில்லை.
நம்ம என்ன பண்ண போறோம், எண்ண ஓட்டங்கள் மூலமாகவும் உணர்ச்சிகளாக நம்ம உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணியே ஆகணும். அப்படிதான் நம்ம கம்பல் பண்ணப்படுறோம் எண்ணங்களால. ஏன்னா நானா இருக்கோம் இல்ல, அப்ப என்ன பண்றோம், அந்த நானே வந்து நம்ம என்ன பண்றோம், நான் உன்னை அடக்கிறதுக்கு வரல, நீ யாருன்னு ஒரு ஐடென்டிட்டி எனக்கு காமிச்சிரு, உனக்கு ஒரு இருப்பு இருக்கான்னு காமிச்சிருன்ற பார்வையை மாத்திரம் நம்ம நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு கேட் கீப்பர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எழுந்துக்கிற எண்ணத்தை உணர்ச்சிய அங்கேயே உட்காந்துக்கிறோம். உனக்கு இந்த உணர்ச்சி வந்திருக்கு கரெக்டு, ஆனா நீ நீ தானா, நீன்னு யாராவது உள்ள இருக்க அந்த உணர்ச்சிக்குள்ள. நீ ஏதோ ஒரு பொருளுக்கு ஆசைப்படுற, உறவுக்கு ஆசைப்படுற, மோகம் கொண்டிருக்க, காமம் கொண்டிருக்க, அங்க அந்த ஆளும் இருக்காரா, இங்க நீயும் இருக்கியா, இந்த எண்ணத்துக்குள்ள நீ இருக்கியா, ஃபர்ஸ்ட் இந்த உணர்ச்சிக்குள்ள நீ இருக்கியா அப்படின்னு மென்மையான ஒரு பார்வை, பார்வை அறிவோட உச்சக்கட்ட பார்வை இதுங்க. நம்மளுடைய எழுந்த உணர்ச்சியே வந்து அருகதை கொண்டாதா, ஒரு நானின் இருப்பு கொண்டாதா, இதை விட ஆன்மீகத்துக்கு நேரடியான சாதனம், அன்பான சாதனம், கருணையான சாதனம், ஜெயிக்கும் சாதனம், முக்தி அடைய வைக்கும் சாதனம் வேற ஒன்றுமே இல்லைங்க. அதனால தைரியமா பண்ணலாங்க. பூரித்த வாயுவை உள்ளே நிறுத்துதல் கும்பகம் என்று சொல்லப்படும். இதனால் போலி அகந்தையும் அதிலிருந்து உண்டாகும் மனமும் ஒடுங்கும். எவ்வளவு இன்டைரக்ட் ரூட் வரும், அதாவது தம் கட்டி நிறுத்தணும், நல்லா இழுத்து அந்த கும்பகம்னா என்ன, வெளியில இருந்து இழுத்தாச்சு, பூரகம் இன்ஹலேஷன் இழுத்தாச்சு, ரேச்சகம் விடல, உள்ள அந்த கும்பகம் பண்றோம், அந்த கும்பகம் பண்ணி அப்படியே தம் கட்டி நிறுத்தி அங்க பாக்குறோமா, எது வாயு வழியா, நின்ற வாயு வழிவா, ஆள் யாராவது இருக்கானா, எண்ணம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறோமா. பார்ப்பவன் இவன் வழிதான், பட் ரொம்ப டேஞ்சரஸ் வழி. 99.99999 கோடி மக்களுக்கு டேஞ்சர். தூய சச்சித்தான ஒளி சுடர் விட்டு பிரகாசிக்கும், அதிலிருந்து உண்டாகும் மனமும் ஒடுங்கும். தூய சச்சித்தான ஒளி சுடர் விட்டு பிரகாசிக்கும், அப்படியுள்ள அந்த நிலையிலேயே நிலை பெற்று ஆத்மநிஷ்டன் ஆவாய் என்று உபதேசிக்கப்படுகிறது. ரெண்ட சொல்லிட்டு ரெண்டுத்தனுடைய வழிமுறையை வளர்க்குற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வந்து உபதேச உந்தியாரில் பகவான் எழுதிய ஒரு பாட்டே அது இருக்கு, அதையும் கொடுத்துருக்காங்க. வழியுள் வழி உள் அடக்க, வழின்னா காற்று, வழி உள் அடக்க, கும்பகமா அடக்க, அந்த கும்பகமா அடக்க, வலைபடு புட்போல், புட்போல்னா வந்து பறவை போல், வலையில் சிக்கி கொண்ட பறவை போல், ஜீவத்துவம் மாட்டிக்குது, நான் மாட்டிக்குதுன்றாங்க. நீங்க கும்பகம் பண்ணிருக்கும் போதே அது தெரியும், நீங்க இது பூரகம் பண்ணும் போதே உள்ள இன்ஹலேஷன் இழுக்கும் போதே இழுப்பவன் நிறுத்துபவன் என்னங்க, இது என்னங்க, நம்ம என்ன மோட்டரா, இதான ஒரு இதுவா, சைக்கிளுக்கு எல்லாம் காத்தடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹேண்டில் வச்சு ஒண்ணு இருக்கும், குட்டி பசங்களாம் அப்படியே அடிச்சுப்பாங்க காலில் போட்டுக்கிட்டு அப்படியே இழுத்து. அப்ப வந்து இந்த ஜீவத்துவம் வலையில மாட்டிக்கிட்ட பறவை போல சித்திர அதை அடிக்கலாமா, அப்படியே வலைபடு புட்போல் உளமும் ஒடுங்கும் வரும், உளமும் ஒடுங்கும் வரும், ஒடுங்குறும் என்ன, மனம் வந்து அப்படியே சிக்கிக்குமா, என்ன வரும், படப்படப்படப்படப்படப்படப்படன்னு என்னடா இவன் திங்க் பண்ண விட மாட்டேன்ற மாதிரி, என்ன ஃபோல் ஃபோக்கஸே மனத்தை என்ன பண்ணிட்டீங்க, மூச்ச பாக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கு. யோகிக் பிராக்டிஸ். ஆனா அதிகாரம் என்ன, யோக கழற்றி, சரியை கழற்றி, கிரியை கழற்றி, எல்லாம் கிரியை. நீ பரிகாரம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, தியானம் பண்றது, பகவான் சொல்ல போற பாருங்க, வழியுள் அடக்க வலைபடு புட்போல், அதாவது பறவை போல், வலையில் சிக்கிக்கொண்ட பறவை போல், உளமும் ஒடுங்குறும் உந்தி பெற, ஒடுக்க உபாயம் இது உந்தி பெற, ஒடுக்க உபாயம் தான், ஒடுங்கிறதுக்கு உபாயம், நம்ம என்ன மிலிட்டரி ட்ரைனிங்கா வந்திருக்கோம், இவனை உடம்பா நினைச்சு இவன் வாழறதே மூச்சு நல்லா வாழற, அந்த மூச்சை பிடிச்சி அப்படியே இன்டைரக்டா மனசை பிடிச்சி அப்படியே எங்க போக போற, யார் போக போறவன், யாரு அடக்கிறவன், யாரு உள்ள அந்த கும்பகத்துல மாட்டிக்கிட்ட வலைப்படு புட்போல் பறவை போல் இருக்கிறது, என்ன பொருள், என்ன ஜீவத்துவம், அது எத்த பார்த்தாலே தெரியுத,
எல்லாம் நம்ம மேல ஏறி நடந்து போயிட்டு இருக்கு சம்பவங்கள்லாம். நான் மேல ஏன் நான் மேல நடக்குது? நான் அபிமானிச்ச தேக லோக சாஸ்திர வாசனைகள் சம்பவங்களாக அவனுக்கே விரிந்து கொண்டிருக்கின்றது. அது பேர் தான வாழ்க்கை. இதை விட இந்த பிரபஞ்சத்துல ஆன்மீகத்தை பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்து கொடுத்ததை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தைரியமா இந்த பாதையை டச்சே பண்ணிக்காதீங்க. ஒடுக்க உபாயம் இது உந்திப்பறை. இதை பகவான் சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. என்று உந்தியாரிலும் பகவான் கூறுகிறார், பிராணனை உள்ளே அடக்குவதனால். அதாவது என்ன இப்படி சொல்றாரு அவரு? அவர் இப்படி போவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் கழட்டினார் அவர். அவர் எந்த பக்தி மார்க்கமும் பண்ணல, எந்த ஞான சாதகமும் பண்ணல. சாதன சதுஷ்டம்னு பேரு ஞான சாதகத்துக்கு. வேதாந்தத்துல சொல்லப்படுது, நித்திய அநித்திய வஸ்து விவேகம், இக பர பல போக வைராக்கியம், சமாதி ஷட் சம்பத்து, அதுல ஆறு விதமான யமம் தமம், சமாதானம், உபரதி, திதிக்ஷை அப்படின்னு வரும். ஆறு ஐட்டம் வரும். எல்லாமே வந்து விதவிதமான சமாதிகள். இப்படியெல்லாம் எந்த கோர்ஸ் வழியாகவும் ஸ்டேஜஸ் வழியாகவும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா விஞ்ஞானம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுச்சு. பௌதீக விஞ்ஞானமும் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுச்சு. பௌதிக விஞ்ஞானம் வந்து டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்டரையும் சொல்லும் போதே அது அப்படியே நிக்குது. என்ன சொல்லுது? எண்ணத்தையே சொல்ல மாட்டேன்றது, பார்க்கறவனை பத்தி சொல்லவே மாட்டேன். ஏன்பா இவ்வளவு அற்புதமா போய் கண்டுபிடிக்கிறீங்க? மைக்ரோஸ்கோப்லயும் காஸ்மாலஜிலையும் அண்டவில்லையும் அப்படியே ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வச்சு அப்படியே நம்ம 13.7 பில்லியன் வருடங்களை கடந்து காலமா விரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸ்பேஸு அப்படின்லாம் சொல்றீங்க. நம்ம 4 பில்லியன் வருடங்கள் தாண்டி இந்த இடத்துல இருக்கோம், இந்த கேலக்சியில, இந்த ரூட்ல, இந்த குறுக்கு சந்தில இத்தனாவது வீடு தான் நம்ம வீடுன்னு பூமி அளவுக்கு சொல்றீங்க. அதுவும் சூரிய குடும்பத்தையே சொல்றீங்க. அந்த சந்துக்குள்ள அந்த சூரிய குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல நம்ம ஒரு டெனன்ட், நம்ம கூட 9 டெனன்ட் இருக்காங்க கோள்கள்லாம். இப்படிலாம் விஞ்ஞானம் கொடுத்து ஒண்ணுமே இல்லைன்னு வேற சொல்லிடுச்சு. ஏன்னா அவன் அவனை பார்க்கல இல்ல. மெய்ஞானத்துக்கு வந்தாதானே இது பூரா தெரியும். இவங்க கதை, நம்ம கதை, நம்ம கதை தானே முக்கியம். எல்லா கதையிலையும் இங்கு வாழ்பவன் எண்ணங்கள் தானே, உணர்ச்சிகள் தானே, ஊடகமே நம்ம கிட்ட இதுதானுங்க. அதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம வந்து உணர வேண்டாமா இப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து கிளீனா அதை பிளாஸ்ட் பண்ணி உடச்சுன்னு சொல்லிடுது. வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிடுது. எப்படி சொல்லுது? பிராணனை உள்ளே அடக்குவதனால் வலையில் அகப்பட்ட பறவையைப் போல உள்ளமும் ஒடுங்கிவிடும். உள்ளம் ஒடுங்கும் போது உயிரும் ஒடுங்கிவிடும். உயிரும் உள்ளமும் ஒரே மூலத்திலிருந்து ஒன்றாகவே தோன்றி ஒன்றாகவே ஒடுங்குவதனால் இந்த இரண்டு உபாயங்களுள் ஏதாவது ஒன்றின் மூலமாக இதயத்தில் ஆழ்வதே ஆத்ம நிஷ்டையாகும். ரெண்டு உபாயம், அதுல இந்த உபாயத்திலையும் ஆத்ம நிஷ்டைன்னா என்ன அர்த்தம்? அங்க ஜீவத்துவத்தை கடக்கணும். அந்த கும்பகத்திலேயேவா இருப்பான்? இருக்க மாட்டான். கும்பகம் ஒரு சாம்பிள், அதை பத்தி டீட்டெயில்ஸும் இல்ல. எது சிக்கிக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்ணம் அப்படியே துடிக்கும், அடுத்த தாட்டு துடிக்கும், இல்லாட்டி செத்து போடுவான். அடக்கிக்கிட்டே இருந்தா செத்து போடுவான். இந்த காமெடியில வரும், நடுவில் ஒரு போன் வந்துடும், ஃபுல்லா இழுங்கன்னு சொல்லுவான், ஃபுல்லா இழுத்து அப்படியே நிறுத்துங்கன்னு சொல்லுவான். அப்படியே பிடிங்க, தம் கட்டி பிடிங்க, அமௌண்ட் பேசி மாஸ்டர் 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 டோப்புன்னு விழுந்துருவான், செத்தே போயிடுவான். ரிலீஸ் பண்ண சொல்லியே மாஸ்டர், வேண்டாம்ப்பா வேண்டாம். ஆனால் அறிவு அடங்காமல் அறிவினால் வாயுவை மட்டுமே அடக்கி அதனோடு தானும் அசைபற்று இருப்பது என்ற நிலை அபாயமான ஒன்றாகும். இவ் அபாயத்தை காட்டும் ஒரு அழகான பாடல் ஒழிவில் ஒடுக்கத்துல வருதுங்க. அது வந்து யோக கழற்றியில வருது அந்த பாட்டு, 3வது பாட்டு. அறிவு அடங்கா வாயு அடங்க, அதாவது அடங்கா அறிவு, ஆனா வாயு மூலமா அந்த அறிவு அடக்கிறது. அறிவு அடங்கா வாயு அடங்க அசைபற்று தரியிருந்தாற் போல சமாதி, பெருகி நடந்த குருட்டு ஊமன் நஞ்சருந்தி பாழூர் கிடந்த குழிப்புக்கு அதனும் கேடு. பாழுங்குழியில பிறவி குருடனா இருக்கிறவன் அது அட் தி சேம் டைம் ஊமைய ஊமங்க ஊமை, புரியுதுங்களா? எல்லாம் இந்த கும்பகம் பண்றதெல்லாம் ரெஃபர் பண்றாங்க. வேற ஒண்ணு இல்லை, எப்படி ஊமத்தனம் வந்ததுன்னா கும்பகம் பண்ணி ஊமத்தனம் வந்ததுன்றான். பிறவி குருடன் வேற. சோ அவன் வந்து குழியில விழுந்து கேப்பாரட்டு செத்து கிடக்கானான்.
அந்த மாதிரியான நிலை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பகவானே சொல்றார். இந்த பாட்டுகள்லாம் ஜீவத்துவ புத்தி கூர்மையை பயன்படுத்தி, ஜீவத்துவ புத்தி கூர்மையை பயன்படுத்தி அதன் வழியில் சென்று அடங்காத வாயுவை. ஜீவத்துவ புத்தி கூர்மைனா என்னங்க? ஷார்பண்டு கேஸ். என்ன என்ன ஷார்பண்டு கேஸ்? எண்ணத்துக்கு முன்னாடி நீங்க நின்னீங்கன்னா யூ ஹவ் ஷார்பண்ட் யுவர் கேஸ். எஸ், யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். ஒரு ஃபீலிங்க்கு முன்னாடி இன்ட்யூட்டிவ்லி இஃப் யூ கம் டு நோ தட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் திஸ் ஃபீலிங் ஆஸ் யுவர் ஃபீலிங், இஃப் யூ கம் டு நோ யூ ஹேட் ஷார்பண்ட் யுவர் கேஸ். இது உலகத்திலயும் அப்படிதான் இருக்கும். நாம் தான் பிரதானம். நாம்ன்ற உள்ளுணர்வு தான் எல்லாத்தினுடைய ஆதி மூலம். அதுக்கு அந்த இன்ட்யூட்டிவ்னஸ்ன்றது அந்த உள்ளுணர்வு. உள்ளுணர்வு தான் ஜீவத்துவத்தினுடைய கூர்மை. புத்தி கூர்மைன்றது என்ன? எப்போ உணர்வாகவே நம்ம செயல்படலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம், அப்சல்யூட் ரிலாக்ஸேஷன். ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுவோம், காரியம் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் ஆழ்ந்த வர்க்க ஸ்டேட் நம்ம கிட்ட ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கும். என்ன ஸ்டேட்டு? ஆழ்ந்த வர்க்கெல்லாம் எண்ணங்கள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை. அப்படின்னா இப்போ பண்ணுவது யாரு? பேருணர்வு, பேரறிப்பு, பேரறிவு. இதுதான் உண்மையான நிலை, அடைய வேண்டிய நிலை. அது அவ்வளவு சகஜப்பட்டு போயிடும். எப்படி? உணர்ந்தவரால், சசங்கத்தினால். இவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு உபாயங்கள். ஜீவத்துவ புத்தி கூர்மையை பயன்படுத்தி அதன் வழியில் சென்று அடங்காத வாயுவை, அதன் வழியில் சென்று அடங்காத வாயுவை தன்னீச்சைப்படி ரேச்சக கும்பக பூரக பிராணாயாமங்கள் செய்து தேகத்தை அசைவற்று யானையை கட்டும் தறி போல் செய்து வாயு லய சமாதியில் ஆழ்ந்து விடுதல். என்ன? அப்படியே ஒரு இந்த மிஷின், ஹார்ட் லங் மிஷின்ல போட்டு வச்சிருக்கிற பிரேதம் போல இருக்கும். ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு எடுத்து ஹார்ட்டை வெளில வச்சிருப்பாங்க. நம்ம ஹார்ட்டை வந்து ஒரு மிஷின் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கும். நம்மளோட ஹார்ட்டே நம்மளுக்கு வெளியில இருக்கும். நம்ம எப்படி இருப்போம்? ஃபுல்லா அனஸ்தீஷியால இருக்கும். யாருக்கு என்ன இது? இது என்னது? இது இது என்ன ஆன்ம சாதகம்? இது என்ன சாதகம்? ஆழ்ந்த வர்க்கத்துல இந்த மாதிரிலாம் ஆன்மீகம் கூட தேவையில்லையே. அவ்வளவு சகஜமா இருக்க, நேட்டிவா இருக்கே, சகஜமா இருக்க, நானாகவே இருக்கே என்னுடைய சுரூபம். அதுதான் சொல்றாரு, தேகத்தை அசைவற்று யானையை கட்டும் தறி போல் செய்து வாயு லய சமாதியில் ஆழ்ந்து விடுதல். பிறவிக்குருடனாகிய ஒரு ஊமையன், பிறவிக்குருடனாகிய ஒரு ஊமையமாம், நடந்து சென்று எதை அருந்துகிறோம் என்று அறியாது, நஞ்சினை அருந்தி. ஏன்னா கண்ணு தெரியாதனால தேனுக்கும் நஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாது. இது கூட இனிப்பா தேன் மாதிரியே கூட இருந்திருக்கும், இவனுக்கு கண்ணு தெரியாது, எப்படி இருந்தா என்ன கலர். ஸோ அவன் ஊமையன் வேற. ஸோ சொல்ல முடியாது, இத்தை குடிச்சேன்னு சொல்ல முடியாது. ஏன் விழறான், தடிக்க தடிக்க விழறான், தள்ளாடி விழறான்னு தெரியாது. ஏன்னா குடிச்சிருக்கான், விழறான்னு நஞ்சுருப்பாங்க. நஞ்சினை அருந்தி பாழான ஊரின் ஒதுக்குப்புறத்தில், ஊரே பாழான ஊரு, அதுல வேற ஒரு ஒதுக்குப்புறமா, ஊரே ஒதுக்குப்புறத்துல இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ஒதுக்குப்புறம், அந்த ஒதுக்குப்புறத்தில் உள்ளதொரு ஆழமான பள்ளத்தில் இடுப்பாரற்று விழுந்து விடுவதை விடவும் அதிக தீங்கு விளைவிப்பதாகும். தறின்னா யானையை பிணிக்கும் மரத்தாலான தடி. யானையை பிணிக்கும் பெரிய தடி, ஒரு கிட்டத்தட்ட அதனுடைய முக்கால் பங்கு வந்து பூமிக்குள்ள இருக்கும், கால் பங்கு மேல இருக்கும், கெட்டியான தடி. அந்த தடிக்கு யானை அசையவே முடியாது, யானையே. அந்த மாதிரியான தூண் போல, அந்த மாதிரியான இது, அந்த மாதிரியான ஒரு சமாதி. யாருக்கு சமாதி அது? உடம்புக்கா? உடம்புக்கு ஒண்ணுமே கிடையாது. உடம்புக்கு இப்ப திங்கிங்கே கூட உடம்புக்கு கிடையாது. இப்ப ஃபீலிங்கு திங்கிங் எல்லாம் உடம்பு கிடையாது. ஆனா உடம்பு வழியாக அந்த பேயன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த பேயன்? நான் எனும் பேயன். உலகம் இதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. காணாததெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து பக்கத்துல உட்கார்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். அனுபவிக்க வேண்டியது, கடக்க வேண்டியது. இந்த ஜென்மத்தை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு பொய்யே, பொய்யான இந்த பிரபஞ்சமும், பொய்யான இந்த பிறவியும், பொய்யான நானும், பொய்யான மனமும், சும்மா நீங்க இருந்துட்டு போங்கப்பா, நான் நீங்க இல்லை அப்படின்னு வாழறதுதான் இங்க வந்து ஆன்மஜானம். அதுதான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிராணாயாமத்தால் வாயுவை அடக்கி
ஒரு தரிபோல் அசைவற்றிருக்க செய்யும் முயற்சியை நடந்த என்றார். அவ்வித முயற்சியால் பிராணாயாமத்தால் வாயுவை அடக்கி ஒரு தரிபோல் அசைவற்றிருக்க செய்யும் முயற்சியை நடந்த என்றார். அவ்வித முயற்சியால் ஆன்ம பதம் அடைய பெறாது என்கையால் பிராணாயாமத்தால ஆன்ம ஞானம் அடைஞ்சதா பிரபஞ்சத்துல கிடையாது. அதான் சொன்னேன், திமிங்களும் நம்மளை விட சூப்பரா பண்ணும். சதா வாழ்க்கையே பிராணாயாமம் தான். என்ன ஒரு மூச்சுக்கு 3 நிமிஷம்னா நம்ம உயிர் வந்து ஜஸ்ட் எவ்வளவு செகண்ட்ஸோ, அந்த ஒரு ரேச்சகம், அந்த ஒரு பூரகம், அந்த ஒரு கும்பகம் எல்லாம் பஃபிங், ஜஸ்ட் லைக் தட் பஃபிங். அதுல நிறைய டெக்னிக்ஸ் இங்க. அது மூலமா எவனை பண்றோம், இந்த உடம்பு பண்ண போற, யார பண்ண போற, மனம் வந்து இந்த மாதிரிலாம் நீ பம்பிங் எல்லாம் பண்ணீங்க, நீ என்ன என்ன ஆயிடும்பா? காமந்தன் கூட இல்லை பாத்தீங்களா? உடம்பா நினைச்சுக்கிட்டு எப்படிங்க ஆன்ம ஞானம் பண்ண முடியும்? அப்படியே நேர் எதிர் மார்க்கம் இல்லை. ஆசிரமம் ஆசிரமமா? ஐயோ 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 ஐயோ, வா, என்ன மயக்கங்களை கொடுக்குது! அப்படியே உள்ள நுழையிறவர் வந்து அப்படியே வீக்கா தள்ளாடிக்கிட்டு போற மாதிரியும், அப்படியே வெளில வந்தவன ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வரா மாதிரியும், அவங்க என்ன பப்ளிசிட்டி! அப்படியே அவன் பர்சில இருந்து பணத்தை உருவுறது. கொரோனா வந்துடுச்சு பாத்தீங்களா, எப்படி ஒரு உயிர் கொண்ட ஒரு வைரஸ் கூட கிடையாது, சரியான பதில் கொடுக்குது பாத்தீங்களா. டிஸ்கவுண்டான டிஸ்கவுண்ட் தெரியுமா, ஆஃபர், ஃபுல்லா ஆஃபர், ஏன்னா கொரோனா ஆஃபர். அவ்வித முயற்சியால் ஆன்மபதம் அடைய பெறாது என்கையால் அவ்விதம் முயற்சி செய்பவரை குருடு என்றார். பிளேட்டண்டா தெரியல, நீங்க உங்களுடைய எண்ணம் வந்து உங்களை உடம்பா திங்கரா, உடம்பு திங்கர் போல மாற வச்சதுனாலே நம்ம குருடு தானங்க, கண்ணை கட்டி விட்டுருக்கோம் அர்த்தம். சகட்டு மேனிக்கு யோசனையில மாட்டிப்போமா? மாடு உணர்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கு அஞ்சறி வரைக்கும், நான் அதை விட கொஞ்சம் வித் வித் மீனிங்கோட மாட்டிட்டு இருக்கேனா? அந்த உணர்ச்சி வந்து வித் வேர்டோட வருதுங்க, அது பேர் எண்ணங்க, அது பேர் தாட்டு, கரெக்டா? எல்லா தாட்ஸுக்கு பின்னாடியும் நம்மளுக்கு வந்து பொருள் இருக்கு, அர்த்தம் இருக்கு, அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. அந்த உணர்ச்சிகள்லாம் என்ன, அது உணர்ச்சியா என்னன்னு கூட தெரியாம அது உணர்ச்சி மயமா இருக்கு. இங்க உணர்ச்சியை பதம் பார்த்து அர்த்தம் வேற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நேர் எதிரா வந்து உடம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உடம்பு தான் அந்த அர்த்தம் கொண்ட பொருளை வந்து உபயோகிக்கிற மாதிரி, அதாவது எண்ணங்களை உபயோகிச்சு நிறைய பேசி என்ன சொற்பொழிவுகள் யூடியூப்ல போய் பாருங்க. லாஜிக் 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 லாஜிக், பயத்தெல்லாம் லாஜிக் லாஜிக்கா வகைப்படுத்தி நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம எப்படி பயப்படக்கூடாது, இந்த விளக்கங்கள் எல்லாமே பயந்த நான் தானுங்க. பேச்சே பயத்தினால வருதுங்க, உள் பேச்ச. அதனாலதான் எடுத்த எடுப்புல குருடுன்ட்டாரு. எதுவுமே இல்லைங்க, ஆழ்ந்த உறக்கம், டாட், அவ்வளவுதான். ஒரே சனம், ஒரு சத்சங்கம் நம்மளுது. பிராணாயாமத்தால் வாயுவை அடக்கி ஒரு தறி போல் அசைவற்றிருக்க செய்யும் முயற்சியை நடந்த என்றார். அவ்வித முயற்சியால் ஆன்ம பதம் அடைய பெறாது என்கையால் அவ்விதம் முயற்சி செய்பவரை குருடு என்றார். ஆன்ம ஞானம் பெறாததினால் அதை வெளியிடும் வகை, அவன் என்னவோ பிராக்டிஸ் பண்றான் இல்ல, பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒடுக்கறான், ஆனா அதை வெளியிடுறதுக்கு ஞானமா ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரு மணி நேரம் பிராணாயாமம் பண்ணிட்டு என்னையா நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்னத்த சொல்லுவீங்க? ஒரு மணி நேரம் உடம்ப வந்து சேமையா எக்ஸசைஸ் பண்றீங்க, ஓகே, ஆசனாசா போடுறீங்க, முத்ராசா பிடிக்கிறீங்க, மந்திரமா சொல்றீங்க, என்னையா யாருக்கு என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட் யாருக்கு நடந்ததுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. ஒரு மணி நேரம் பண்ணிய நீ பிராணாயாமம் பண்ணிய, யாருக்கு என்ன நடந்தது? அந்த யாருக்கு தெரியலன்னா ஃபினிஷ்ட். ஒரு மணி நேரம் மந்திர ஜபம் பண்ணிய, யாருக்கு அந்த மந்திரம் என்ன பண்ணிச்சு? உனக்குள்ள நீன்றவன் ஃபர்ஸ்ட் இருக்கானா, அவன் யார், அவனுக்கு பண்ணியா? உனக்குள் இருப்பவன் எவன்? அதனாலதான் குருடுடா,
குருடு தன்மடா. பகவான் எதிர்க்க யாராவது தியானம் பண்ணா பகவானுக்கு எரிச்சல் ஆயிடும், அவங்களை எழுப்புங்கன்னு வரு. ஏன்னா அவங்க டே ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்குதெல்லாம் இவருக்கு எதிர்க்க தெரியும். அப்படியே அப்படியே வந்து ஆசிரமத்தை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அந்த காலத்திலேயே அவருக்கு எழுப்பு பாவர ஒரே படமா பாத்துக்கிட்டு இருக்காருப்பா, அவரு படத்துல தூங்கிக்கிட்டு இருக்காரு. சில பேருக்கு படம் போனாதான் தூக்கமே வரும் தெரியுமா, அந்த காலம் பாத்தீங்கன்னா வேற என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அவன் 9:30 மணிக்கு போனாலும் அவனுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வச்சிருப்பாங்க. அங்க போவான், அங்க போன உடனே அவனுக்குன்னு ஒரு சீட் இருக்கும் அங்கேயாவது, அதையும் அலாட் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் அவர், அங்க போனாதான் தூக்கம் வரும். படம் முடிஞ்ச பிறகு கூட அவரை எழுப்ப மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவா அவன் எழுந்துக்கும் போது உடுப்பா அப்படின்வாங்க. 12:00 1 மணிக்கு படம் முடிஞ்சானா அவன் 3 மணிக்கு எழுந்து முடலமா உள்ள வருவான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, குருட்டு தான். அவனுக்கு வாழ்க்கை உடம்பா வாழறான், அனிமலுக்கு பதிலா இருக்கான் அவ்வளவுதான். அவனுடைய உடம்புல அவனுக்கு எண்ணம் வர்றதெல்லாம் வந்து சத்து சாரமற்ற ஒரு டிராபிக். அந்த மாதிரி வந்து பகவான்லாம் இந்த லயத்தெல்லாம் வந்து கண்டிப்பார் இம்மிடியட்டா. அதனாலதான் இவ்வளவு சொல்றார் அவர், அவ்விதம் செய்பவரை குருடு என்றார். ஆன்ம ஞானம் பெறாததினால் அதை வெளியிடும் வகை அறியாத நிலையில் உள்ளதால் அத்தகைய ஊமன் என்றார். உனக்கு என்ன, நீ என்ன பண்ண, 1 மணி நேரம் பண்ண, பிராணாயமா பண்ண, என்ன நடந்தது? ஆசனா போட்ட, என்ன வந்தது? குண்டலினி பண்ண, என்ன வந்தது? இன்னொரு யோகம், இன்னொரு மந்திரம், இன்னொன்று தியானம், என்னவோ யாருக்கோ பண்றி. அந்த யாருக்கோன்றவனுக்கு என்ன நடந்ததுன்னா அதை விவரிக்க தெரியாதனால ஊமை என்றாங்க. குருட்டுத்தனம், அதுக்கு மேல ஊமத்தனம் அப்படின்றார் என்றார். உணர்வாகிய ஆன்மாவோடு கூடாமல் ஜடமாகிய வாயுவோடு கூடினமையால் நம்ம எண்ணங்கள்ன்றதுன்னு வரதே, எண்ணம் வரதே ஆன்மாவுடைய வெளிச்சம். மனிதனுக்கு கிடைச்சிருக்கிற கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு பிரெஞ்சு பிலாசபர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். ஐ திங்க் திஸ் ஐ இட் திங்க்ஸ் தேர்ஃபோர் இட் இஸ் அன் ஆம்னஸ். நான் என்னும் தன்மை எண்ணுவதாகவே அமைந்திருக்கின்றது, எண்ணங்களாகவே அமைந்திருக்கு. அப்படின்னா என்ன, கிளியரா அர்த்தம் பொருந்திய வார்த்தைகள் பொருந்திய ஒரு ஊடகமாக அறிவு வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவு வெளிச்சமே என்ன அப்படின்னா, அந்த அறிவு வெளிச்சம் வர எங்கெந்த வருது இல்ல, அந்த வழியாவே அப்படியே போயிடேன் உள்ள. அந்த நேக்கு தான் நம்மளுடைய பகவான். உனக்கு எண்ணம் வருது இல்ல, எண்ணம் வருது அறிவுல இருந்து வருது. அறிவை நீ மறந்துட்ட, இது ஆஃப் பண்ணு அது வெளில வரும். அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இருக்கின்றது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம தூங்க போறோம். என்னங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் சைக்காலஜிலேயே முழுமையான ஆன்ம ஞானத்தை உணர்த்தின பெரிய பொருள் வந்துட்டு போயிருக்குங்க. அதை கோட்டை விட்டுட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு அதை பத்தி பேசினாலும் கோபம் வரும். ரமணருடைய மொத்தம் எல்லாரும் எதிர்ப்பாங்க. நீங்க இப்ப நடத்துற ஆசிரமம் நடத்துற அத்தனை கும்பலையும் இங்க அந்த சைடு கேட்டாலும் கேட்டவனை முதல்ல கேப்பியான்னு அடிப்பாங்க, அடிச்சு தோத்துடுவாங்க. ஆசிரமத்தை கிண்டல் பண்ணியே ஒழிச்சு கட்டிடுவாங்க. பாருங்க நிறைய இருக்கு யூடியூப் பூரா இருக்கு. நானை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா அடிச்சவனை கேவலம் பண்ணி அவனை அசிங்கப்படுத்தி அவன் பேரை அசிங்கப்படுத்தி என்னென்னவோ பண்ணி கேலி நையாண்டி எல்லாம் பண்ணி ஒழிச்சு கட்டி என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அப்பேற்பட்ட கேள்விகள், ஆனா சத்தான கேள்விகள் வந்திருக்கிறதுலாம் சத்தான கேள்விகள். இவங்க டக்கு வாங்குவாங்க, இவங்களுடைய அப்படியே அறியாம நல்லா தெரியும், ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்லைன்னு தெரியும். உணர்வாகிய ஆன்மாவோடு கூடாமல் ஜடமாகிய வாயுவோடு கூடினமையால் அந்த செய்கையை நஞ்சருந்தி என்றார். பெரிய பொருள், எண்ணமா வந்துகிட்டு இருக்கு. எண்ணமா வரும்பொழுது அதுவும் எண்ணம் கூட திங்கர் வந்து நாம கிடையாது, இந்த உடம்பு கிடையாது. உடம்பு இஸ் நாட் திங்கிங், மூளை இஸ் நாட் திங்கிங், அவர் பிரெயின் இஸ் நாட் எ திங்கர். இட்ஸ் ஒன்லி அன் அப்பாரட்டஸ், இட்ஸ் லைக் எ மொபைல் போன்.
சிக்னல் வெளியில இருந்து வருது, மொபைல் போனுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு, மொபைல் போனுக்குள்ள அந்த ஆள் இல்லைன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனா நம்ம கிட்ட மாத்திரம் நம்ம ஆளை வச்சுக்கிட்டு இருக்கோம். மொபைல் போனுக்குள்ள அமெரிக்கால இருந்து பேசுறவர் அதுக்குள்ள இல்ல அப்படின்னு தெரியும். ஆனா ஆன்மீகம் இங்க எப்படி இருக்கு, நாய்க்குட்டிய டிவி போட்டு உட்கார வச்சா அது எதிர்க்க இருக்கிற நாயை பார்த்து பார்த்து கொலைக்குமே, அந்த மாதிரி ஆன்மீகம். இன்னும் வந்து தாட்டை பத்தியே இன்னும் விவரிக்கல, திங்கரை பத்தியே இங்க இல்லைன்னு சொல்றதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் அவங்க. சரி கெட்டு கிடக்கு. உணர்வாகிய ஆன்மாவோடு கூடாமல் ஜடமாகிய வாயுவோடு கூடின மேல் அந்த செய்கையை நஞ்சருந்தி என்றார். பிராணாயாமத்தால் லய சமாதியில் மூழ்கியவர் பின்பு அதை நின்று மீள்வது மிக மிக கடினம் என்பதை கூறவே அந்த லய சமாதியை பாழூர் கிடந்த குழி, பாழடைந்த ஊரில் ஒதுக்குப்புறமாக கிடந்த குழியில் விழுந்தவர்கள் அவர்கள் மீள்வது கடினமோ கடினம் என்றார். மேலும் ஊராகிய ஆன்மப்பட்டினத்திற்கு வெளியே லய சமாதி அமைவதால், இங்க என்ன ஏரியாவே இங்க இல்ல, ஆன்ம ஞானத்துக்கோசரம் போதை பொருளை அடிச்சுட்டு உடம்பும் கீழே கிடந்ததுன்னா எப்படி இருக்கும், அப்படி கிடக்கு. உடம்புக்கே ஆன்ம ஞானம் கிடையாது. ஏன்னா உடம்பா இருக்கிறது வந்து பேயனான பொய்யனான நானும் மனமும் இத்தியாதிகள். சோ ஆனா அந்த மனத்தை யூஸ் பண்றோம், ஏன்னா மனம்தான் சட்லஸ்ட் இன்டெலிஜென்ஸை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு, திங்கிங்கை வெளிப்பட்டு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம்னா என்ன அர்த்தம், எங்கிட்ட திங்கிங் நடக்குதுப்பா, என்ன ஓட்டங்களாதான்ப்பா நான் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்றேன், என்னுடைய வாழ்க்கையை அதால கான்ஃபிகர் பண்ணப்பட்டிருக்குப்பா. இந்த எண்ண ஓட்டம் இங்க இருக்குன்னா இந்த மாதிரி வோல்டேஜ்ல அப்படியே சிக்னல் வர மாதிரி ஏதோ வந்துகிட்டு இருக்குன்னா மெயின் ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கு, பத்தாவது சித்தம், அது அது அதுல பதிஞ்ச வாசனைகள் இங்க நம்ம என் வாழ்க்கையா போயிட்டு இருக்கு, பிரபஞ்சமாவும் என் முன்னாடி பொய்கள் விரிந்து தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்குன்னு. அதனால கம்ப்ளீட்டா சேஃபா வித்ரா பண்ண, எண்ணத்தை கூட நம்பாத, எண்ணம் உற்பத்தி ஆற இடம் எங்கேருந்து போய் பார்த்தேன்னா அது சுரூபம், அதுக்குன்னு தனி உணர்ச்சி கிடையாது, தனி எண்ணம் கிடையாது, ஒரு எண்ணம் கிடையாது. நீ பார்த்து சுட்டறியற உனக்கு முன்னாடி விரிஞ்ச உன்னுடைய திட்டங்கள் கிடையாது, உன்னுடைய உடைமை பொருட்கள் கிடையாது, உன்னுடைய உடம்பு கிடையாது, உன்னுடைய உலகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, விழிப்பு நிலை விவகாரமே கிடையாது. அப்படின்னா என்னது பெரிய பொருள், ஒரு எண்ணமாவே வடிவெடுக்கலைன்னா பெரிய அறிவு. அதை போய் கூடுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை முதல் மார்க்கத்தில் சொல்லி முடிச்சவர் இங்கே எப்படி வந்து அதை சாடுகின்றார் பாருங்க. பிராணாயாமத்தால் லயசமாதியில் மூழ்கியவர்கள் மீண்டும் பின்பு அதை நின்று மீள்வது மிக மிக கடினம் என்பதை கூறவே அந்த லயசமாதியை பாழூர் கிடந்த குழி என்றார். மேலும் ஊராகிய ஆன்மப்பட்டினத்திற்கு வெளியே லயசமாதி அமைவதால் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் கிடந்த குழி என்றார். குருட்டு ஊமையனோ அறியாது செய்யவும் அறிவு மிக்க சாதகன் தம் அறிவை தவறாக அறிந்து பயன்படுத்துவதால் அதனினும் கேடு என்றார். அதாவது வந்து ஆன்ம ஞானம் தேடிட்டு வந்தவன் ஆன்மான்றது வந்து அறிவு கெட்ட இடத்துல எப்படி இருக்கும், அறிவு கெட்ட இடம்னா என்ன, இது வந்து ஒரு பொய்ப்படைப்பு, உடம்பு உடம்பு உபயோகப்படுத்தப்படுகிறது நானால் எண்ணங்களால் உணர்ச்சிகளால், இதுல திங்கரே இல்ல. சாதகன் ஒத்த வந்து இதை போய் பண்ணா அவனுக்கு நடக்க போற கேடு எப்பேற்பட்ட கேடா இருக்கும். நம்ம சசனத்தை கேட்டு நிறைய பேர் அப்படியே நின்றுட்டாங்க, ஹால்ட் ஃபர்ஸ்ட் பண்ணதை அவங்க ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான யோக கழற்றி, சரியை கழற்றி, கிரியை கழற்றி எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு அவங்க வந்தப்போ வந்து எப்படி கேட்டாங்க தெரியுமா, கொடுமையா அஞ்சு நடுங்கி வந்தார்கள். விடலாமா இப்படி விட்டலாமா விட்டலாமா, ஏன்னா அது வேற அங்க வாக்குறுதி வாங்கியிருக்காங்க, இதை போய் யாருக்கும் சொல்ல பண்ணதே பயங்கரமா நமக்கு எடுத்து உடம்பையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. தப்பான ஹாஸ்பிட்டல்ல போய் அவன் தப்பு தப்பா கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணி விட்டு அதனால நம்ம கேடு அடைஞ்சிருக்கோம், அதை வேற போய் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீங்க வேற ஹாஸ்பிட்டல்ல கூட நாங்க இப்படி பண்ணோம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா எப்படி இருக்கோம். இங்க வந்து பச்சையா நம்ம நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்குது அருமையான உலகத்தில் பிரபஞ்சத்தில் கிடைக்காது இந்த சசங்கள் மூலமாக கிடைச்சிருக்கு, எதுவுமே கிடையாதுங்க, ஒரு மந்திர ஜபம் கூட சொல்ல வேணாங்க, கால் எடுத்து வெளியில வைக்க வேண்டாம்ன்ற அளவுக்கு இன்னைக்கு கொரோனாவும் அழகா சொல்லி கொடுக்குது ஆன்மீகம். நீ போறதுக்கு நாங்க கோவில திறந்தாதானே, நீ உள்ளே உட்கார், உனக்குள்ள கோவில் இருக்கு, உள்ளம் பெருங்கோயில், இது கொரோனா திருமறை திருமந்திரம் மாதிரி வருது.
உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் எல்லாம் கொரோனாவுடைய சுயூர் சொல்லியிருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா? நம்ம மதிச்சோமா, அறிவை மதிச்சோமா? உடம்பா இல்லை நம்ம வாழ்ந்தோம் எண்ணங்களை வச்சுக்கிட்டு, அதுக்கு தானே இது நடக்குது. அறிவு மிக்க சாதகன் தம் அறிவை தவறாக அறிந்து பயன்படுத்துவதால், தவறாக அறிந்து புரியுதுங்களா, தப்பு தப்பா திங்கரை உடம்பா நினைச்சுக்கிட்டு பெயரா நினைச்சுக்கிட்டு, என்னடா இது எங்கேருந்து வரணும்டா, இது இது உடம்புலயா உற்பத்தி ஆகுது, சாப்பாடுனாலயா உற்பத்தி ஆகுது, சாப்பாடெல்லாம் சும்மா யூஸ் ஆகுது அனுபவங்களுக்கு. ஒன்னு அனுபவிப்பனா மாத்துறதே எண்ணங்கள், பழைய பதிவுகள். ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள குழி ஊருக்கு எப்படி வழிகாட்டும் என்பது மற்றொரு குறிப்பாகும். அதாவது ஊரின் ஒதுக்குப்புறத்துல இருக்கு, அது ஊருக்கே கனெக்ஷனே இல்லாம ஊரே மறந்து போச்சு, அந்த குழி எப்படி உனக்கு திருப்பி ஊருக்கு வழிகாட்டும்? அங்க ஏதாவது மைல் கல் போட்டுருவாங்க, இந்த குழியில இருந்து 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா மெயினான ஊருக்கு போவீங்க அப்படின்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? அந்த இடத்த அது ஒதுக்கப்பட்ட குறி. அதே போல இதெல்லாம் ஒதுக்கப்பட்டது. எது எல்லாம் யோக கழற்றி, சரியை கழற்றி, கிரியை கழற்றி எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் முடிஞ்ச ஆன்மீகங்க, அற்புதமான ஆன்மீகம். அவ்வாறே பிராணாயாமம் ஆன்மபதத்தில் சேர்க்காது என்பது அத்தியாத்ம பொருளாகும். எனவே அவ்விதம் தவறாக முயல்வோரை குருட்டு ஊமனுக்கும் அவர்தம் லய சமாதியை நஞ்சருந்தி பாழூர் கிடந்த குழியில் புகுவதற்கும் ஊமித்து உரைத்தார். இவ்வாறு கிரியாயோகம் செய்வது துன்பம் என்றும், அவ்வாறு வருந்தி உழைத்து துன்பப்பட்டு செய்யினும் அதனால் ஆன்ம லாபம் இல்லை என்றும் உரைத்தார். இதற்கு ஒப்பாக ஸ்ரீ பகவானும் பிராணாயாம படுகுழியை பற்றி சாதகருக்கு எச்சரித்துள்ளார். மனம் அடங்குவதற்கு நானார் விசாரணையை தவிர வேறு தகுந்த உபாயங்கள் இல்லை. மனம்தான் நான் மயமா இருக்கு, என்னுடைய மயமா இருக்கு, அந்த இடத்துல தானே நம்ம ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல கள்வன் இருக்கானோ, எந்த இடத்துல நம்ம பொருளை பொருளை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கவன் இருக்கானோ, அவன் முன்னாடியே இல்லை நிக்கணும். நம்ம அவன் யாரு, என்னுடைய எண்ணமே, அவன் யாரு, என்னுடைய உணர்ச்சியே, அவன் எங்க இருக்கான், விழிப்பு நிலையில இருக்கான், எங்க இல்லாம இருக்கான், ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாம இருக்கான், ஆழ்ந்த உறக்கத்துல எங்க போறான், ஆழ்ந்த உறக்கம் அவனை சேர்க்கல, அவனை அது சேர்க்கல. ஏய் முதல்ல கிளம்பு, இவனை விடு, இவன் உடம்ப விடு, கெட் அவுட், ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஆழ்ந்த உறக்கம் என்ன ஆன்ம பொருள், அது சந்நிதியில் இருக்க முடியாது. ஏர்போர்ட்டுக்கு போனோட நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பில்ட் கில்ட் எல்லாம் எல்லாம் கேட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்றாங்களே, அந்த மாதிரி அது என்ன பண்ணுது, தாட்ஸ் இருக்கா, கெட் அவுட், கெட் அவுட். ஆர் யூ த திங்கர், நீ வரவே கூடாது, உனக்கு தூக்கம் கிடையாது, இந்த வண்டியில் நீ ஏறவே முடியாது, ஆன்மலாப வண்டியில் நீ ஏறவே முடியாது, உணர்ச்சி மயமா இருக்கியா, அடியோட உனக்கு தூக்கம் கிடையாது, விசாரம் அடியோட இல்லை. நடக்குதா இல்லையா, நான் பொய்யா சொல்றேன், அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேனா இல்லையா, உண்மை நடக்கிறத சொல்றேனா இல்லையா? மனம் அடங்குவதற்கு நானார் விசாரணையை தவிர வேற எந்த தகுந்த உபாயங்கள் இல்லை. மற்ற உபாயங்களினால் அடக்கினால் மனம் அடங்கினார் போலிருந்து மறுபடியும் கிளம்பிவிடும். ஏங்க அது எத்தனுக்கு எத்தங்க, அதுதாங்க நாமா இருந்துட்டு இருக்கு. அத போய் நீங்க வந்து வேற உபாயங்கள்ல வந்து காத்த காத்த பிடிச்சி நிறுத்தி வச்சு, சாப்பிடாம இருந்து, விரதம் இருந்து, ஒரே உடம்பால பரிகாரங்கள் பண்ணி, விரதம் அது இது என்னென்னவோ, மந்திர ஜபம் பண்றது, மூணு முணுக்கிறது, கண்ணை முடிக்கிறது, தியானம் பண்றது, எத்துலயும் கிளம்பிவிடும். அந்த குழந்தைய மறக்கிற மாதிரி அதுக்கு உள்ளுக்குள்ள வியாதி, அதுக்கு போன புகட்டின ஆகாரம் வந்து ஜீரணம் ஆகலை, அது தவிச்சுக்கிட்டு இருக்கு, அது எப்படி தூங்குவோம்? நீங்க என்ன தொப்பு தொப்பு தொப்புன்னு கதை சொன்னாலும், பாட்டு பண்ணாலும், எல்லாம் பண்ணாலும் அது தூங்குற மாதிரி இருக்கும். நீங்க கையை எடுத்த உடனே அது ஏன்னு கத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மனம் கிளம்பிவிடும். பிராணாயாமத்திலும் மனம் அடங்கும், பிராணாயாமத்தினாலும் மனம் அடங்கும். ஆனால் பிராணன் அடங்கியிருக்கும் வரையில் மனமும் அடங்கிருது. பிராணன் வெளிப்படும் போது தானும் வெளிப்பட்டு வாசனை வயத்தால் அலையும். பிராணன் பிராணன் சொல்றது என்ன, தனி ஜீவத்துவம். பிராணாயாமம் என்ன, குழந்தைக்கு வியாதி இருக்குன்னே தெரியாம ஒரு சின்னதா ஒரு ஃபேனை ஒரு தூரத்துல வச்சு, அதுதான் பிராணாயாமம், குழந்தைக்கு வைக்கிற பிராணாயாமம். அவள்லேருந்து அப்படி காத்து அடிக்குதா, கொஞ்ச நேரம் அப்படி தூங்குற மாதிரி தூங்குது, அப்படியே வந்து அவங்க
மடியிலேருந்து எடுத்து அப்படி விட்டாங்கன்னு கத்திட்டு ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்க வந்து நம்மளுடைய ஜீவத்துவம், நீ பிராணாயாமம் ஸ்டாப் பண்ண உடனே தாட்ஸ் பொங்கிக்கிட்டு வந்துடுவாரு. அவர் தானே நீ, அவர் அடக்கிறதுக்கு பண்ணதுன்றதெல்லாம் அதுக்கெல்லாம் அது சட்டையே கிடையாது. இதுக்கு என்ன மாத்தலாம் பாக்குறிய, நான் யாரு? நான் தான் நீ. ஃபர்ஸ்ட் என்னோட மூலத்தை கரெக்டா தகுந்த குருவை நாடி, சச்சங்கத்தை நாடி, உடம்போடு கத்துக்கோ. என்ன ஏமாத்திலாம் வெளியேற்றணும்னு நினைக்காத, பிராண போக்கு காமிக்காத, வேற என்னென்னமோ எல்லாம் பண்ணாத. நீ என்ன பண்ணாலும் அதுக்கு டைம் வேஸ்டா இருக்கு. புரியுதா? உன் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. பிராணாயாமத்துல எத்தனை ஜென்மம் போகுதோ, குண்டலினியில எத்தனை ஜென்மம் போகுதோ. ஏன்னா நீ உன ஒரு ப்ராடக்டா நினைச்சிட்ட. நீ வந்து அறிவு சார்ந்த விஷயம், அதுக்குத்தான் உனக்கு ஆறாம் அறிவுன்னு உனக்கு கொடுத்து விட்டுருக்கேன். அதை உபயோகப்படுத்த மாட்டேன்ற, அதுக்குள்ள ஓடுற காத்தெல்லாம் எதானு பண்ணலாமான்னு பாக்குற, அதுக்கு வயிற்றுக்கு சோறு போடாம பண்ணலாமான்னு பாக்குற. அப்படின்னா அதை இன்னும் ப்ராடக்டாவே உன்னுடைய புத்தி, உன்னோட அகந்தை தனவிடுத்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை ப்ராடக்டா ட்ரீட் பண்ற வரைக்கும் அது அந்நிய பாவம். ஒரு ஜட பொருளை ஹேண்டில் பண்ற மாதிரி நீ அதுக்கு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அதுக்கு முன்னாடி கழுதைக்கு எப்படியாவது கற்பூர வாசனையை கத்து கொடுத்துன்னு நீ துடிக்கிற. அது நடக்கவே நடக்காது, ஜென்மத்துக்கு நடக்காது. அப்படின்றது காமன் சென்ஸ்ல சொல்றாங்க. காமன் சென்ஸ் எதுவுமே ஒட்டாது. பார்த்தாச்சு இல்ல, பார்த்து முடிஞ்ச நிலை தானே இப்ப கொரோனா. எல்லா ஆன்மீகமும் பொய்த்து கிடக்கின்றது இல்ல. வாசனை பிராணன் வெளிப்படும் போது தானும் வெளிப்பட்டு வாசனை மையத்தால் அலையும். மனதிற்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றே. பிராணன் என்ன? உயிர் பிரின்சிபல், உயிர்ப்பு. மனத்திலேந்து பிறக்கிறது. என்ன கேட்டா, இந்த மனம் வந்து நம்மளுடைய மனம், மனத்திற்கும் பிராணன் நம்மளுடைய உயிர். எண்ணம் தான், வேற என்ன இருக்கு? எண்ணம்னு கூட நம்ம பாக்குறது இல்ல. அது என்ன பண்றோம், சுவாசம்னு தனியா பிரிச்சுக்கிறோம். அது வந்து மூளையா, திங்கிங் எல்லாம் மூளையா, தலையா. புரியுதுங்களா? உயிர் மத்திரம் வந்து ஹார்ட் லங்கா. அதனால ஹார்ட் லங்ஸ நல்லா வச்சுக்கணும், ஃபுல்லா நிரப்பி 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 நிறைய யோகா. ஓகேப்பா, எல்லாம் ஓகேப்பா. அடிப்படை காமன் சென்ஸ்ல நீ அறிவு பொருள்ன்றத விட்டுட்டியாப்பா. நீ காற்று பொருள் இல்லையாப்பா. நம்மளை விட திமிங்கலம் சூப்பரா பண்ணுதேப்பா. அங்கெல்லாம் விட்டுட்டியப்பா. அதனால அறிவு பொருளை நீ கோட்டை விட்ட இடத்துல, எதை எந்த இடத்துல கோட்டை விட்டியோ அந்த உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. சோ பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றே, நினைவே மனத்தின் சுரூபம். நான் சொல்லியாச்சு, ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நினப்பு தான் பிறப்பு. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா, நீங்க காமா உட்காந்து காத்தால 1 hour பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நைட் உட்காந்து எப்ப வேணாலும், நீங்க எப்ப பண்ணாலும் நினைப்பு வந்து உங்களுக்குள்ளேந்து மாத்திரம் வரா மாதிரி இருக்காது. என்னமோ மைய புள்ளிய வச்சுக்கிட்டு எங்கேந்தோ நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கன்றதை வந்து நீங்க உடம்பா ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறதுனால உடம்புக்குள்ளேன்னு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. உடம்பு இல்லப்பா, பொதுமனம். அங்கேருந்து இயக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இது மொபைல் கேஸ் இங்க இருக்கு உடம்புல. மொபைல் சர்க்கியூட்டு, அந்த நம்பர்ஸ், சிம் கார்டு, இதெல்லாம் இந்த மொபைலுக்குள்ள இருக்கு. ஆனா இதனுடைய, இதுக்கு வர வேண்டிய சிக்னலும் இதுல இருந்து போக வேண்டிய சிக்னலுக்கும் உண்டான கனெக்ஷன்ஸ் வெளியில தான் இருக்கு, பொதுமனத்துல தான் இருக்கு. எப்படி இருக்கு சயின்ஸ்? நீ படிச்ச சயின்ஸ்ல இருந்து தான் நான் சொல்லி கொடுக்குறேன் மெய்ஞானத்தையும். உன்னுடைய மொபைல் போன் சயின்ஸ்லயே தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். மொபைலுக்குள்ள ஆள் இல்லை, ஆனா உன் மனத்துக்குள்ள நீ ஆள் இருக்க மாதிரி நினைக்கிற. அந்த மனம் உள்ள இருக்க மாதிரி நினைக்கிற. மனம்ன்றது பெருசு. ஆன்ம பொருளை மறைச்சிக்கிட்டு வெளியாகவும் இருக்கு, வெளியில இருக்கிற உலகமாகவும் இருக்கு, நானாகவும் இருக்கின்றது. அதனால இதனுடைய முதல் எண்ணம் நான் என்னும் நினைவே. நினைவே மனத்தின் சுரூபம், நான் என்னும் நினைவே மனத்தின் முதல் நினைவு. நான் என்னும் பாவம், அது நினைவு கூட இல்ல, ஒரு பாவம் வந்து பிரமாதமா வந்து அந்த மொபைல் கேஸ வந்து இதுதான்பா நான் வர ஒவ்வொரு காலையும் அதுவே அட்டன் பண்ணிக்குது. நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க மொபைல் போனே உங்க போனை அட்டன் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்? எடுத்து உடச்சிருவீங்களா இல்லையா? அந்த கோபம் தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த மொபைல என்னென்னவோ நோண்டி எல்லாம் பாக்குறோம். அதுதான் நம்ம இப்ப ஆசிரமங்கள்லாம் கத்துக் கொடுக்குறதெல்லாம். எப்படி இது வந்து காலை அட்டன் பண்றது? மொபைலுக்குள்ளதான் ஏதோ இருக்கு, இந்த ஆளுங்கள்லாம் இருக்கான்.
அதை அப்படியே மூச்சு வழியாக பார்ப்போம், சர்க்கியூட் வழியாக பார்ப்போம், அப்படி கரண்ட் வழியாக பார்ப்போம், பேட்டரியை ரிமூவ் பண்ணி பார்ப்போம், பட்னி போட்டு பார்ப்போம், சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணாமல் பார்ப்போம், எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணி இன்னும் இதெல்லாம் பண்ணின்னு உட்காந்துட்டுருக்கோம். மொத்தமாக இருக்கு. நான் என்னும் நினைவே மனத்தின் முதல் நினைவு, அதுவே அகங்காரம். அகங்காரம்னா என்ன? நான் என்னும் தன்மை. காரம்னா தன்மை. அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியோ அங்கிருந்துதான் மூச்சும் கிளம்புகிறது. அதாவது மூச்சை வச்சுக்கிட்டு வராரு, ஆனா மூச்சு இல்லாம அவருக்கு இடம் இல்லை. அவர் மூச்சை வந்து தனியா விடுறது இல்லை. இதே அகங்காரம். அகங்காரம் என்ன? அகங்காரத்தினுடைய புத்தி, அகங்காரத்தினுடைய மனம், எண்ணங்கள், இவைகள் உருவம் இல்லாமல் இருக்காது. உணர்ச்சியா இருக்கும் போது கூட உணர்ச்சியா கூட இருக்கு. ஓ, ஒரு மாங்கொட்டை இருக்குங்க, மாங்கொட்டைக்குள்ள வந்து இருக்கிற சருகு மாதிரி, அந்த கொட்டைக்குள்ள நிறைய எம்டி ஸ்பேஸ் எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் கூட வந்து மாங்கொட்டையினுடைய தன்மையான விதைத்தன்மை ஊடுருவி இருக்குது. உள்ளும் வெளியும் எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கு. அத போல இது பூரா மனோ எண்ணங்கள் எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கு. இது வழியா இவன் பாக்குற உலகத்தையும் இது வியாபிச்சு இருக்கு. சோ இது இதுதான் வந்து அந்த உடம்புக்கு உண்டான உயிராகவும் இருப்பதே அகந்தை தான். அகந்த தனியா இருக்காது, அன்ன உடலை வச்சுக்கும், அதாவது ஸ்தூலமான பௌதிக உடலை வச்சுக்கும், எண்ண உடல் சூக்குமா சாஃப்ட்வேரை வச்சுக்கும், அதாவது மாங்கொட்டைக்குள்ள இருக்கிற பொறி பொறி பொறியா இருக்கிற ஏதோ அதனுடைய எசன்ஸ் கம்ப்ளீட்டா அந்த பங்கனப்பள்ளியோ அந்த ருமானி மாம்பழமோ அந்த அல்பான்சோவோ என்னவோ சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி அகங்காரம் அதனுடைய தன்மைகளை, ஏன்னா அதுவே தானே நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ உருவங்களை, அதுதான் அந்த பாட்டு, ஒரு பற்றி உண்டாகும் ஒரு பற்றி நிற்கும், ஒரு பற்றி உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உரு பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும். உரு 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 உருன்னா என்ன? உருவா உணர்ச்சி மயமா இருக்கு. உணர்ச்சியோட எண்ணத்தை சேர்த்துக்கும் சேர்க்காம இருக்கும். எண்ணம் கொண்டவனா இருக்கிற மனிதனை சேர்த்துக்கும், உடம்ப பௌதிக உடம்ப சேர்த்துக்கும், சேர்த்துக்காம இருக்கும். ஆனா உருவம் இல்லாமல் அகங்காரம் இருக்காது. அதனால அகங்காரத்தோட உருவையே பார்த்துடு. என்ன சயின்ஸ், எங்க வெளியில சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க? பாழுங்குழியில போய் தள்ளி விட்டுட்டானுங்களே மனித சமுதாயத்தை. இப்ப உலகமே ஒதுக்குப்புறமான குழியில கிடக்க மாதிரி பண்ணி விட்டானுங்களே. ஆன்மீகமே ஆரம்பிக்கப்படலையே. ஆகையால் மனமடங்கு. அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியோ அங்கிருந்துதான் மூச்சும் கிளம்புகிறது. ஆகையால் மனம் அடங்கும் போது பிராணனும், மனம் அடங்கும் போது பிராணனும், பிராணன் அடங்கும் போது மனமும் அடங்கும். பிராணன்னா என்ன? உயிர்த்துவம். அதோட ஐடென்டிஃபை, இந்த உருவம். மனம் வித்ரா பண்ணிச்சுன்னா, அதாவது நான் வித்ரா பண்றதுன்னு அர்த்தம், நான் வித்ரா பண்ணிச்சுன்னா அங்க மனமும் இருக்காது. நான் வித்ரா பண்றது கிடையாது, ஆனா நான் வந்து ஒரு சட்டில் உயிரோடு இருந்துட்டு இருக்கு. அதுதான் அகங்கார உணர்ச்சி. அது உலக மனமா பொது சித்தமா இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் சித்தத்தை பத்தி தான், சித்தத்தை குளிர்வி, சித்தத்தின் சார்பு சிதையமே, சித்தத்தின் சார்பற்றார் அலைவில் அதலற்றார் ஜீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேன். சத்தியணக்கத்தினால் சார்பு அகலும், சித்தத்தின் சார்பு சிதையமே. சித்தம் என்ன? கம்ப்ளீட்டா சித்தம் தான். நம்ம நம்ம உடம்பு, நம்மளுடைய எண்ணம் எல்லாம் உருவ வச்சுக்கிட்டு இருக்கிறது பேர் சித்தம். ஆனால் சுழுத்தியில் மனம் அடங்கி இருந்த போதிலும் பிராணன் அடங்கவில்லை. தேகத்தின் பாதுகாப்பு நிமித்தமும், ஏன்னா அவர் பிடிச்சி வச்சுட்டு போயிருக்காரு. ஹவுஸ் ஓனர் வந்து இடம் போட்டு போயிட்டார். இப்ப வந்து இந்த 6 அடி கேப் மெயின்டைன் பண்ணும் சொல்றதுக்கு என்ன பண்றாங்க? நாய்க்குட்டியெல்லாம் அந்த இதுல உட்கார வச்சுட்டு அவங்க ஓரமா நிக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு செருப்பை அடையாளமா வச்சுட்டு போறாங்க கீழ. 6 அடி 6 அடி கேப்ல தனிமைப்படுத்தி இருக்கணும்ன்றதுக்கு அவங்க செருப்பு இருக்கும். முதல் செருப்பு நகரும் போது அடுத்த செருப்பு வந்து நகரும் அடுத்த வட்டத்துக்கு கியூல. அத போல இங்க என்ன பண்ணுது அகங்காரம்? என்ன பண்ணுது அகங்காரம்? வந்து வச்சிருக்கு அந்த உடம்ப, அது என்னோடது. காத்தால அவரை எடுத்து அடிச்சு துவைச்சு உலத்தணும். நிறைய ஆணவ மலம், கர்ம மலம், மாயா மலம்லாம் வச்சுக்கிட்டு இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காரு அவரு. ஒரு காத்தால எண்ண ஓட்டங்களா எழுந்து அலைவாரு, நான் தான் அதை பண்றேன். ஐ எம் த ஓனர் ஆஃப் இட், ஐ எம் த திங்கர் ஆஃப் இட், ஐ எம் த டூயர் ஆஃப் இட், ஐ எம் த எக்ஸிக்யூட்டர் ஆஃப் இட். இதனோட வாழ்க்கையை நடத்துபவன் நான்.
அப்படின்றது இருக்கு ஒரு மினிமம் அந்த உடம்புக்கு ஒரு மரியாதை என்ன மூச்சு மாத்திரம் ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கு அவன் யாரு யாருன்னே இல்லை யாருக்கு நான் வேணும் அந்த நானை பிடிக்கிறது அறிவார்த்தமான நேரடியான ஆன்மீகம் அதை தவிர இது எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்போ தேகத்தின் பாதுகாப்பு நிமித்தமும் தேகமானது மரித்து விட்டதோ என்று பிறர் ஐயுரா வண்ணமும் இவ்வாறு ஈஸ்வர நியதியால் ஏற்பட்டிருக்கு ஈஸ்வரன் தனியா ஒருத்தர் ப்ரொடெக்டர் ஒருத்தர் இல்ல அப்படியே செல்ஃப் மேடு தான் என்ற ஆன்ம வஸ்து என்ன பண்ணுது திங்கிங் இருந்தனா எஜெக்ட் பண்ணிடுது நான் இருந்தா கூட எஜெக்ட் பண்ணிடுது ஆனா நான் என்ன நான் வலிய வலிய வந்து வெயிட் பண்ணுது புரியுதா தூங்குறவன் உடம்புல இருந்து நான் தன்னுடைய தனி தொகுதியான அத்தனை அவனுடைய சாப்ட்வேரையும் வச்சுக்கிட்டு அதனாலதான் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாம எழுந்துக்கிறோம் அங்க வேண்டியது நம்மன்னு சொல்றது நம்ம வந்து உடம்பா இருக்கிறதுனால அந்த உடம்பா இருக்கிற நான் புத்தி மனத்தோட அருவமாகவே வெயிட் பண்ணுது ஆன்ம பொருளை ஒதுக்கி வச்சுக்கிட்டே வெயிட் பண்ணுது அதனாலதான் நம்ம அடுத்த நாள் விடியலுக்கு எழுந்துக்கிறோம் ஒரு இறப்புக்கு அப்புறம் குழந்தைகள் பிறக்கின்றன ஜகம் பூரா தோன்றுதல் இருத்தல் மறைதல் நடந்துகிட்டே இருக்கு பூர்வ கதை வந்து இருட்டுல நடக்குது அதுக்கு பத்தி செய்யுள்கள்லாம் வரப்போகுது இதுல அதுதான் இது வந்து தவிர்க்கவே முடியாது எது உள்ளது நாற்பது அனுபந்தம் அப்பேற்பட்ட சீக்ரெட்ஸ் பூரா கொண்டு கொட்டுவார் பகவான் பெரிய மாஸ்டருங்க அப்படிலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் இவ்வாறு ஈஸ்வர நியதியால் ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் பிராணாயாமம் மனதை அடக்க சகாயமாகுமே என்று மனோநாசம் செய்யாது நானார் அருண்மொழி தொகுப்பு கிளியரா எம்பாட்டிக்கா யாரு நானார் யாரு பகவான் லய சமாதியில் விழுந்து விட்ட அன்பர்களை ஸ்ரீ பகவான் மீட்ட நிகழ்ச்சிகள் உண்டு லய சமாதினா என்ன தான் சொன்னேன் இல்லையா இதற்கே உட்காந்து கண்ணை மூடி அப்படியே போயிடுவாங்க ஒரு காலத்துல நம்ம சத்தங்கள்ல நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ண சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது இல்ல தியானம்னு எதான் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா அப்படியே உட்காந்துக்கிட்டே செமுத்தியா கொரட்டை விடுவாங்க அப்புறம் எழுந்த பிறகு என்ன பண்ணுவாங்கம்மா டபால்னு பக்கத்துல இருக்கிறவங்கள கிள்ளிடுவாங்க ஐயோ ஐயோ எப்படி கொரட்டை விட்டா தெரியுமா அப்படின்வாங்க பக்கத்துல இருக்கிறவங்கள அந்த அளவுக்கு வந்து மைண்டு வந்து தன் மேல மாத்திரம் தான் பண்ணாத மாதிரி பண்ணும் அப்படியே விலகி நிக்குது டெத்துல எல்லாம் விலகி நிக்குது அதனாலதான் அதுக்கு வந்து இந்த உடல் இறப்பு உடல் தூக்கம் உடல் மயக்கமுறுதல் அதனாலதான் உடல் உணர்ச்சிகள்ல இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்ட்ரேஞ்ச் யுவர் செல்ஃப் ஆந்திர அன்பர் சங்கரானந்தருக்கு அஞ்சல் அலுவலகத்தில் அதிகாரியாக இருந்தவர் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ எந்த வேலை செய்ய இயலாது லய சமாதி ஏற்பட்டு விடும் லய சமாதின்னா என்ன இந்த மாதிரி ஏதாவது பிராணாயமா பிராக்டிஸ் பண்றது யோகா பிராக்டிஸ் பண்றது அப்படியே அதை நினைச்சாலே வந்து திருப்பி அந்த செட்டு வந்துடும் ஆனா அது எப்படி இருக்கும்னா திடீர்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் வெறுத்து கொட்ட 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 உள்ள தாட்ஸே இருக்காது அது பேர் லய சமாதி ஃபோர்சிபிள் எவிக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அவர் நிலையை பார்த்த ஸ்ரீ பகவான் ஞானத்திற்கு லயம் விக்ஷேபம் கஷாயம் ஆகிய மூன்றும் தடைகளாகும் என்று கூறி அவரை எங்கும் உட்கார விடாமல் நடத்தி கொண்டும் உட்கார்ந்தாலே அவருக்கு இந்த மாதிரி வந்துடும் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இன்னும் கல்லு போல உட்கார்ந்துட்டு இருப்பாரு உள்ளேயும் ஒரு ஆள் இல்லை வெளியில வரங்களையும் கவனிக்க மாட்டார் வேலை பண்ற இடத்துல இதெல்லாம் லய சமாதி சவண மனன நிதித்தியாசனங்களிலும் விசார வழியில் பேசிக்கொண்டும் இருந்தால் சரியாகிவிடும் என்றார்கள் யாரு பகவான் சொல்லியிருக்காரு அவரை எங்கேஜாவே வச்சுக்கோங்க அவரை மாத்திரம் கண்ணை மூட வைக்காதீங்க சும்மா கூட உட்கார வைக்கடாதீங்கன்றாரு உட்கார்ந்தாலே அவர் லய சமாதிக்கு போயிடுவார் சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது அவங்களுக்கு ஏதாவது மூளைக்கு வேலை கொடுக்கணும் பேசி ஏதாவது ஒன்று அவங்கள யோசிக்க வைக்கணும் இல்லாட்டி தூங்கி போயிடுவாங்க கண்ணு திறந்துருக்கும் எல்லாம் பார்த்தா லட்சணங்கள்லாம் அழகா இருக்கும் ஆனா மக்கு பையன் உள்ள தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல அடி மக்கு பையன் எப்படி பண்ணுவான் அவன் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பான் டீச்சர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் போர்டை பார்த்துக்கிட்டு இருப்பான் கரெக்டா டீச்சர் மூமெண்ட்ஸோட எல்லாம் போவோம் அவனுக்கு ஆனா உள்ள ஆள் இல்லை என்ன தூங்கிட்டு இருக்கார் கொரட்டை விட்டு இருக்காரு அவரை எங்கும் உட்கார விடாமல் நடத்தி கொண்டும் சிரவண மனன நிதித்தாசனங்களிலும் விசார வழியில் பேசிக்கொண்டும் இருந்தால் சரியாகிவிடும் என்றார்கள் அவ்வாறே
மற்றைய ரமண பக்தர்கள் செயல்பட்டு அவரை திழிவித்தனர். ஸ்ரீ பகவான் அருளால் சங்கரானந்தரும் லயஸ்திதியாகிய படுகுழியில் இருந்து மீண்டு, லயஸ்திதியாக படுகுழி, அதெல்லாம் ஒரு டேஸ்ட் வேற, புரியுதுங்களா? எங்கேயோ போதை அடிச்சுட்டு கிடக்காம இருக்கு, கள்ள குடிச்சிட்டு, வயனை குடிச்சிட்டு, எதையாவது சாராயத்தை குடிச்சிட்டு. விசார ஞான அபியாசியானார் ஸ்ரீ ரமணாரஸ்வரமத்தின் சர்வதேயாரியாக செயல்பட்ட ஸ்ரீ நிரஞ்சனானந்த சுவாமிகளை பிற்காலத்தில் ரங்கூனுக்கு அழைத்து சென்றவர் இந்த இவர் தான் அவர் அப்படின்னு ஒரு போட்டு போட்டுருக்கோம். நான் என்னும் அறிவானது பிரம்மத்தின் ஒளியே ஆகும். இந்த நான் என்னும் அறிவை தேகத்தை விட்டு தனியாக பிரித்து உள்முகமாக்கி அந்த அறிவு மூலமாக தன் இறப்புமாகி இந்த இதயத்தை அடைந்தால் அகந்தை எழுந்து ஆன்மா சுயமாக நான் நான் என்று சாட்சாத்தாக சுடர் விட்டு பிரகாசிக்கும். அந்த சுரூபத்தில் ஆன்ம நிஷ்டனாவா என்று உபதேசிக்கிறார். நானாம் அவன் தலை நாணமுற, நான் நானா தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும் பொருள் ஊன்றம் அது தானாம் பொருள்னு வரும். இது வந்து ரொம்ப ஒரு 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 அற்புதமான அறிவுமயமான ஞானமயமான ஞான பொருளாகவே ஆகும் அற்புத நிலை. இதை வந்து இது எது வந்து நீங்க அபியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு விதமான யோகங்கள் அத்தனையும் இந்த ஒழிவில் ஒடுக்கம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாம் பாருங்க. ஸ்ரீ கண்ணுடை வள்ளலார் அவர்களது அதனுடைய இதெல்லாம் வந்து லிங்க் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு நம்ம அசீமு, அதையும் வச்சு அப்பப்ப பாத்துங்க. ஏன்னா சொல்லி சொல்லி இதெல்லாம் வந்து இங்க போய் மாட்டிக்காதீங்களும் நான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லது. இத்துடன் இன்றைய இதை நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். நாளை மாலை 7 மணிக்கு இதே அனுபந்தம் அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம். ஜஸ்ட் பி சசங்ஸ்லையும் ட்ரான்சண்டின்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லது.